السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை தங்களது இல்லங்களிலிருந்து அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, ஹிஜ்ரி 1433 வருடத்தின் ரமலானுல் முபாரக் 13 நாள் இது. இன்றைய தினத்தில் நாம் ஏற்கனவே உரை நிகழ்த்தி வந்த சஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளினுடைய வரலாற்று குறிப்புகளை நாம் சொல்ல இருக்கிறோம். முதலாவதாக சையிதுனா அவுஸ் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அதாவது 65வது சஹாபியாக இந்த சஹாபியினுடைய திருநாமத்தை நாம் குறிப்பிடுகிறோம். அவுஸ் இப்னு சையிதுனா அவுஸ் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்கள் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். யமன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷெரீஃபில் இருக்கிறாங்க. நான் அந்த மஜ்லிஸில் இருக்கிறேன். ஹன்னசா அல்லது ஹன்சா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள். ஹன்சாவை பொறுத்தவரை ஒரு பெரிய கவிஞர் அவர். இன்றைக்கும் கூட அவருடைய கவிதைகள் தமிழக அரசு பாடத்திட்டத்தில் அரபு மொழி பயிலக்கூடியவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பாடத்திட்டங்கள் இருக்குது. அஃசல் உலமா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் கூட, பட்டதாரிகளுக்கும் கூட பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளோ பெரிய ஒரு கவிஞர். அவருடைய பிள்ளைகளிலிருந்து ஒருத்தர் என்ன செய்தார், இங்கே வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார், வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அன்றைய காலத்தில் எப்படின்னு கேட்டால், அந்த ஒரு ஊர்லேருந்து ஒரு ஆறு சின்ன கிராமம் இருக்கும், ஒரு 300-400 பேர் இருப்பாங்க அந்த ஊரில். அந்த ஊரே அப்படி திரண்டு வருவது இல்லை, தங்களுடைய சார்பாக ஓரிரு நபர்களே அனுப்பி வச்சுருவாங்க. அப்போ அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து விஷயத்தை கேட்பாங்க. வர்றவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், நல்ல தகுதி மிக்க ஒரு ஆளாக தான் அவங்க அனுப்புவாங்க, அல்லது தங்களுடைய தலைவர் அனுப்புவாங்க. தலைவர் இல்லாத பட்சத்தில் தலைவனுடைய இடத்தில் யார் இருப்பாரோ அவரை அனுப்புவார்கள். தலைவர் வராத பட்சத்தில் தலைவருக்கு தகுதியானவர் யாரோ, அல்லது ரொம்ப விவரமானவர், அவர் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று அந்த மக்கள் நம்புவாங்க. அப்படி ஆட்கள் இருப்பாங்களா இல்லையா, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஆட்களை என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பி வைப்பாங்க. ஓரிரு நபர்களை அனுப்பி வைப்பாங்க. அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுவாங்க. அப்படி பேசி அது அவர்களுக்கு கல்புல அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தால் அங்கே ஈமான் கொள்வாங்க. ஊரில் போய் மக்கள்கிட்ட நினைச்சு அங்கே சொல்லிடுவாங்க, ஊர் மக்களையும் ஏற்றுக்கிடுவாங்க. இது நடைமுறையிலே உள்ளது. ஆக அந்த எல்லாரும் அப்படியே வந்துடுவாங்கன்னு அப்படி நேராக வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்காக மதீனா ஷெரீஃப் வருவாங்கங்கிறது இல்லை. மாறாக அவங்க சார்பாக அவங்களுடைய பிரதிநிதிகள் என்ன செய்வாங்க, வருவாங்க, வந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க, சொல்லிக்கிடுவாங்க. இதுதான் நடைமுறையிலே உள்ளது. அந்த வகையில்
இந்த ஹன்சா என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகளில் ஒருத்தர், ஒரு ஒரு சில பேர் வந்திருக்கலாம், அதில் இவரும் ஒருத்தர். முக்கியமாக அவர் தான் வந்திருக்கிறார். அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு இவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னாலே அந்த ஊர் மக்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இவர் ஏற்றுக்கடை இல்லை மறுத்துட்டார்னு சொன்னால் ஊர் மக்கள்லாம் மறுத்துட்டான்னு அர்த்தம். இது அன்றைய காலத்துடைய நடைமுறை. இது நிறைய வஃப்துன்னு சொல்லுவாங்க. வஃப்துன்னு சொன்னால் தூது குழுக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்து மக்கா, மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு மதீனா ஷெரீஃபுக்கு அவங்க திரும்பி வர்றாங்க. பத்து மக்கா அவர் முடிச்சுட்டு ஹுனைனுக்கு போனாங்க, தாயிஃபுக்கு போனாங்க, அங்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வர்றாங்க, ரமலானில், ரமலானில் தான் அந்த இது பத்து மக்கா நடந்து ஹஜ்ஜுக்கு முன்னால் வந்துட்டாங்க. அப்படி வந்த பொழுது அதற்கு பிறகு ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தூதுக்குழுக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக அஃப்வாஜா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, அஃப்வாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக, அது வரைக்கும் மக்கள் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஆள், ரெண்டு ஆள், அஞ்சு ஆள், பத்து ஆளுண்டு, இப்போ கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. ஒப்புதுகள் வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு சூழல், ஆரோக்கியமான சூழல் அந்த காலத்து பத்து மக்காவிற்கு பிறகு, மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு ஏற்பட்டது. சங்கைக்குரியவர்களே, அந்த மாதிரி காலங்களில் தான் இவங்க வந்து ஹன்சாவுடைய பிள்ளையில் ஒருத்தர் இங்கே வர்றார், வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்போ இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான்னு என்ன அர்த்தம், எல்லாரும் ஊர் உள்ள மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, அவரை யாரெல்லாம் அனுப்பி வச்சாங்களோ அவங்கெல்லாம் ஏற்றுக்காங்க அப்படிங்கிறது அது அர்த்தம். இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையும். வந்தவங்க நினைச்சுவாங்க உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போகிறது இல்லை, சில நாட்கள், சில சமயங்களில் மாதக்கணக்கில் தங்குவாங்க. தங்கி இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் என்னங்கிறத கேட்பாங்க, படிப்பாங்க. அவங்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் அமருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபிகளை சாட்டி விடுவாங்க, இவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்குன்னு அங்கே சில சஹாபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅல்லிம்களை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க நினைச்சுவாங்க மற்ற நேரங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே எவ்வளோ ஆயத்துக்கள் இறங்கியிருக்கும், எவ்வளோ சட்டத்திட்டங்கள் வந்திருக்கும், அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த சஹாபிகள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. மஸ்ஜிது நபவி என்பது ஒரு அற்புதமான ஒரு கலைக்கூடம். அது அதில் தான் என்ன செய்யுது, இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் உட்கார்ந்து அந்த சஹாபிகள் என்ன செய்வாங்க. இப்போ உதாரணமாக பல பேர் வந்திருக்கிறாங்க, பல குழுக்கள் வந்திருக்கிறான்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழுவை என்ன செஞ்சிருவாங்க, அபூ ஹுரைரா ஆயத்தில் ஒப்படைச்சிருவாங்க, இன்னொரு இதை இன்னொரு சஹாபிகிட்ட ஒப்படைப்பாங்க, இதை நீங்கள் பார்த்துக்கங்க, இதை நீங்கள் பார்த்துக்கங்க, இதை நீங்கள் பார்த்துக்கங்க, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இப்படி என்ன ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைத்த பொழுது அவங்க என்ன ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து அவங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸில் வந்து உட்காந்துட்டா எல்லாரும் தன்னுடைய மஜ்லிஸை கலைச்சிட்டு அங்கே வந்து மொத்த மொத்தமாக உட்காந்துருவாங்க. இது நடைமுறை, ஒரு அழகான ஒரு சூழல். அருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுப்புகளாக பிரித்து அன்றைய காலத்திலேயே மஸ்ஜித் நபவியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அவங்க இல்லாத சமயம், அவங்க வந்துட்டோம் சொன்னால் இனி வேறு யாரும் பேச முடியாது இல்லையா. சூரியன் வந்ததுக்கு பிறகு வெளியில் தெருக்களில் லைட்டை போட்டு என்ன செய்கிறதுக்கு, யாருக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும். சூரியன் வந்துடுச்சு, நல்ல 12 மணி பகல் நல்லா பளிச்சுன்னு இருக்குது, அந்த நேரத்தில் தெரு லைட்டுகளில் போட்டு அது வெளிச்சம் தரப்போதா. அதை மாதிரி அந்த சூரியன் இல்லாத சமயத்தில் அவைகள் பலன் தரக்கூடியது. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய மஜ்லிஸில் வந்து உட்காந்துருவாங்க, ஆனால் மற்றவங்க என்ன செஞ்சுருவாங்க, தங்களுடைய பாடங்களை நிறுத்திக்கிடுவாங்க, அவங்களும் வந்து என்ன செஞ்சுருவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய சபையிலாம் அமர்ந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இல்லத்துக்கு போயிட்டாலும் அல்லது வேறு காரியங்களுக்காக வெளியில் போயிட்டாலும் அப்போ இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பாடங்களை நடத்துவாங்க. பாடங்கள் நடத்தி மார்க்கம்டா என்ன, குர்ஆன் வசனங்கள் எப்படி இறங்கியது, இந்த விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த விஷயமாக என்ன சொன்னார்கள் என்று விளக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர்களும் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஹன்சாவுடைய மகன் அவர் ஒருத்தர் கேட்குறாரு, நாயகமே மஸ்ர் என்ற ஒரு பானம் அங்கே குடிக்கிறோம், எங்கள் ஊரில் வந்து மஸ்ர் என்ற ஒரு பானம், ஒரு பானம் நாங்கள் குடிக்கக்கூடிய வழக்கத்தில் இருக்குது, இது ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பானம் வந்து தர்றதுன்னா அது கோதுமையிலேருந்து வர்றது தான், கோதுமையிலேருந்து வரக்கூடிய ஒரு பானம் தான், தொளி கோதுமைம்பாங்க. அந்த கோதுமையிலிருந்து வரக்கூடிய அந்த பானத்தை நாங்கள் அருந்துகிறோம், அப்படி அருந்துவது அது ஆகுமானதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு நஷ்வா, அதற்கு போதை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த பானத்தில் போதை இருக்கா, பொருள் பிரச்சனை இல்லை, பொருள் நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த உணவு வந்து கோதுமை தானே, அது பிரச்சனை இல்லை, ஆனால் அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த முறைகள் எப்படின்லாம் சொல்கிறீங்க, அப்போ அந்த நீங்கள் குடிக்கக்கூடியதில் போதை ஏற்படுமா, போதை வருமா என்று கேட்டபோது காலன் ஆம், ஆமாம் போதை ஏற்படும் நாயகமே, பலா தஷரபு, அதை நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லலாம் சொல்லிட்டாங்க.
ஆனால் அந்த மனுஷன் விடலை. இந்த ஹன்சா அவங்களுடைய மகனாக கேட்குறாங்க, நான் அதை குடிக்கலாமா, எப்படி குடிக்க வேணாம்னா சொல்கிறீங்க, குடிக்கக்கூடாதுன்னா சொல்கிறீங்க. ஆமாம், அதில் திருப்பி கேட்டாங்க, அதில் போதை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரதாசனுடைய இந்த கேள்வியை பாருங்கள். அப்போ திருப்பியும் கேட்கும் பொழுது அதே பதிலை திருப்பி கேட்குறாங்க, போதை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. ஆமாம் நாயகமே, அதில் போதை இருக்குது, பலா தஷ்ரபு, அதை நீங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அவர் விடலை, நாயகமே அதை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு மூணாவது முறையாக கேட்குறாரு. சரதாசன் சொன்னாங்க, அதில் நஷ்வா, அதில் போதை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நாயகமே அதில் போதை இருக்குது, அதான் குடிக்க வேணாம், குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் ஏன் அப்படின்னு கேட்டால் அடுத்த செய்தி வருது, அந்த பானம் இல்லாமல் அவங்க இருக்கிறது இல்லை, அப்படி பழகிட்டாங்க. அந்த பானத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க. அந்த பானத்திற்கு என்ன செஞ்சிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க. அது இல்லாமல் வேறு என்ன உணவு இல்லை, சில பேர் செஞ்சுவான்னு கேட்டால் சாப்பாடு இல்லாமல் இருந்துருவாங்க, வேறு எதுவும் இல்லாமல் இருந்துருவாங்க, பழங்கள் இல்லாமல் இருந்துருவாங்க. எது இருந்தாங்க, இந்த டீயும் பீடியும் அவங்களுக்கு வேணும், டீ குடிச்சிக்கிட்டு பீடி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அது இல்லைன்னா நமக்கு ஓடாதுப்பா அப்படின்ருவாங்க. சில ஆக்கள் அப்படிக்கிறாங்க இல்லையா, டீ குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அது அது பீடியை குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெண்டும் இல்லைன்னா எனக்கு மண் வேலை செய்யாது அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு அடிமையாகி விடுவது. இந்த இரண்டும் இல்லாமல் இருப்பது போல் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மசர் என்ற அந்த போதை, அந்த பொருளுக்கு, அந்த பானத்திற்கு அடிமை ஆகிட்டாங்க. எல்லாருமே குடிச்சு பழகம், அந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நம்ம இருப்போமா, தண்ணி குடிக்காமல் நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோம். அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி, யாருக்கு, சில பேருக்கு என்ன செய்யும், இனிப்பு பிடிக்காது, சில பேருக்கு உறப்பு பிடிக்காது, சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது, இப்படி ஒவ்வொன்றும் பிடிக்காமல் இருக்கும். சில பேருக்கு சில உணவுகள் பிடிக்காது, சில பேர் கோழி இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, சில பேர் கடா இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, பறவை இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, சில பேர் மாட்டு இறைச்சி சாப்பிட மாட்டாங்க, இப்படி ஒவ்வொரு ஒரு வகைகள் இருக்குது. காய்கறிகளில் சில காய்கறிகளை சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் யாராவது தண்ணியை குடிக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா, எல்லாம் அப்படி நியமத்தில் வச்சுருக்கிறான், தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா, எனக்கு தண்ணி பிடிக்காது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா. அந்த மாதிரி இந்த தண்ணி மாதிரி இவங்க இந்த மசு என்று சொல்லக்கூடிய இந்த பானம் அப்படி பழகி போனதுனால தான் இந்த சாபி என்ன செஞ்சாங்க, திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அந்த ஆள் வந்து கேட்குறாரு, இதை அறிவிக்கிறது செய்தா அவுசிப்னு பஷீர் ரதி இல்லாதன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க அந்த மஜ்லிஸில் இருக்கிறாங்க, நான் அந்த மஜ்லிஸில் இருக்கிறேன். இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, திருப்பி திருப்பி அந்த ஹன்சாவுடைய மகனார் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் திருப்பி திருப்பியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் போதை இருக்கா, போதை இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமான்னு இவரும் சொல்கிறார், மாற்றி சொல்லலை, அவமான ஆமான்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. கடைசியில் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, நாயகமே இப்போ இன்னும் லா யஸ்பிரூன், அவங்களுக்கு இந்த பானை இல்லாமல் இருக்க முடியாது, பொறுமையாக இருக்க மாட்டாங்க, அதாவது இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க நாயகமே, குடிப்பாங்க, அவங்க வேறு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்க, இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர், ஒரு ஆலிம் தான், இலங்கையை சேர்ந்தவங்க, அவங்க சொல்லும்போது நாங்கள் ஒரு பிரயாணம் போயிருந்தோம், ஆப்பிரிக்கா உள்ள ஒரு பகுதிக்கு நாங்கள் பிரயாணம் போயிருந்தோம். அப்படி பிரயாணம் போயிருக்கும் பொழுது ஒரு கிராமம், அந்த நாடுகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆய்வுக்காக வேண்டி நாங்கள் போயிருந்தோம். அப்படி போகும்பொழுது ஒரு கிராமத்தில் போயிருந்தோம், அந்த கிராமத்தில் பள்ளிவாசல் இருக்குது, அந்த பள்ளிவாசலில் போனோம். இந்த பள்ளிவாசல் எதுக்காக இருக்குதுன்னு கேட்டால், பள்ளிவாசலில் ஒரு ஒத்து தொழுகி நோய் நடக்கிறது இல்லை, பள்ளிவாசலில் வந்து ஒரு ஒத்து தொழுகி என்ன செய்கிறது இல்லை, நடக்கிறது இல்லை, பாங்கன்னு சொல்கிறது இல்லை, ஆனால் பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் எதுக்கு அப்படின்னு கேட்டால், எல்லாரும் நைட்டில் வந்து வேலை பார்த்துட்டு கொண்டுட்டு நைட்டில் வந்து நாராயணம் குடிச்சிட்டு வந்து படுக்கிறதுக்கு தான் பள்ளிவாசல், மது அருந்திட்டு வந்து படுப்பாங்க. எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்து, இனி அவங்கள கூப்பிட்டு இந்த பேர்களை பார்த்தா எல்லாருக்கும் இஸ்லாமிய பேராக தான் இருக்குது, பேர் மட்டும் அழகான பேர்களாக அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இஸ்மாயில், இப்ராஹிம் என்று அழகான பேர்களாக வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் உட்காந்து பேசணும், அவங்களுடைய மொழி தெரிந்தவங்களோட நாங்கள் போயிருந்தோம். போய் அவங்க என்ன மாதிரி அந்த மக்களுடைய எந்த உலகில் இந்த மக்கள் என்னென்ன நிலையிலாம் இருக்கிறாங்கிற ஒரு ஆய்வுக்காக வேண்டி நாங்கள் போயிருந்தோம், ஒரு குழுவாக நாங்கள் போயிருந்தோம். அப்படி போயிருக்கும் பொழுது இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட உட்காந்து நாங்கள் பேசணும். பேரும் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னோம், என்னப்பா நீங்களாம் முஸ்லீம்களாக இருக்கிறீங்க, உங்கள் வாப்பா பேருங்களா, வாப்பா பேர் எல்லாருமே இஸ்லாமிய பேர்களாக தான் இருக்குது, பேர்கள்லாம் இருக்குது, ஆனால் இஸ்லாமிய நடைமுறைங்கிறது சுத்தமாக எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. சுற்று வட்டாரங்களில் உள்ள மக்களோடு அதை பழகி அவங்க அந்த மாதிரி தான் இருக்கிறாங்களே தவிர, வேறு பள்ளிவாசல்கள் இருக்கே தவிர, பள்ளிவாசல்கள் காலாகாலம் எதுக்குன்னா படுத்து தூங்குறதுக்கு தான், அதுவும் மது அருந்திட்டு வந்து படுத்து தூங்குறதுக்கு தான் பள்ளிவாசல். இப்படி பழக்கத்தில் ஒன்று இருக்குது. இப்போ இந்த நிலையில் இவர்களை என்ன செய்ய கூப்பிட்டு உட்காந்து நிறைய என்ன செஞ்சோம், நாங்கள் பேசினோம், பேசினா அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தாங்க. சில நாட்களே நாங்கள் தங்கியிருந்தோம்,
தங்கியிருந்து அவர்களுடைய வரலாறுகள் என்னங்கிறதெல்லாம் குறிப்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு சில தகவல்களை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி மார்க்கத்தை பற்றி எடுத்து சொல்லி இப்படி நடக்க வேணாமா உள்ள வேணாமாங்கிறதெல்லாம் எடுத்து நாங்கள் சொன்னோம். அவங்க உணர ஆரம்பித்தாங்க, எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பள்ளி வாசலில் நாங்கள் வாங்க சொன்னோம், தொழுகையை நடத்தினோம். அவங்களும் என்ன செஞ்சாங்க, தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க. அதுக்குண்டான பயிற்சிகளை எல்லாம் கொடுத்தோம். இது எல்லாமே நடந்தது. ஆனால் அவங்க ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் போட்டாங்க, எங்களை மது அருந்தக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இவங்களை என்ன சொல்கிறது, இல்லை இல்லை அதெல்லாம் கூடாதுன்ட்டு நம்ம சொன்னோன்னு வைங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். இது ஒன்றும் கிடையாது, திருப்பி பள்ளி வாசல் குடிச்சிட்டு படுக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி நிலைக்கு வருது, என்ன செய்வதுன்னே எங்களுக்கு தெரியாது. இப்படியெல்லாம் உலகத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்று அந்த நண்பர் சொல்லி காட்டினார், ஒரு அறிஞர். ஆக இதை போன்ற இப்போ சமீப காலத்தில் நடந்த நிகழ்வு தான் இதெல்லாம். ஆக அந்த காலத்தில், இந்த காலத்தில் இப்படி இருக்க, அப்போ அந்த காலம் எப்படி இருக்கும், அதுலேயே பழகினவங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த காரணத்தை கொண்டும் அந்த மதுவிலிருந்து விடுதலை ஆகி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அல் ஹம்ரு ரஸு குல்லி ஹத்தீஆங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பாவங்களுக்கும் தலைமையானது மது தான், எல்லா பாவங்களுக்கும் தலைமையானது மது அருந்துவதுங்கிறாங்க. ஏன்னா மது அருந்திட்டேன்னு சொன்னால் அவன் தன்னினைவை இழந்துடுறான். எப்போ தன்னினைவை இழந்து விடுகிறானோ அவன் என்ன செய்கிறாங்கிறது அவனுக்கே தெரியாது, எல்லா பாவங்களையும் அவன் செய்யறான். அப்படி நடந்ததாக முன்னால் வரலாறுகள், பனு இஸ்ரவேல் காலத்தில் வரலாறுகள் இருக்கிறது. ஒரு பெரிய ஆபீத் இருந்தார், அவரை வழிகெடுப்பதற்காக உண்டான ஷைத்தான் என்ன செஞ்சான், முயற்சி செஞ்சான், முடியல. கடைசியில் அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய திறமைகள்லாம் காட்டி தன்னை ஒரு விலாயத்து உள்ள ஆளாக கட்டிக்கிட்டான். அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் நம்பிட்டார். அப்படி ஒரு பெரிய விழா வேணா, வானத்தில் பறக்கிறது, வானத்தில் நின்றுக்கிட்ட இபாதத்து செய்கிறது, தண்ணிக்கு மேலே நடக்கிறது, தண்ணிக்கு மேலே நடந்துக்கிட்ட இபாதத்து செய்கிறது, இதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தா அடே இவன் பெரிய மகான் போல இருக்கேன், இவன் தான் எல்லா வேலையும் செய்வானே ஷைத்தான் அப்படின்னு அவர் நம்பினார். அப்போ அவர் சொன்னார், இதை செய்கிறதுக்கு சில பாவங்கள் செய்யணும், இதை செய்கிறதுக்கு பாவங்கள் செய்யணும், இந்த பாவங்களை செஞ்சால் தான் முடியும் அப்படிங்கும்போது அந்த பாவங்களில் அவருக்கு கொலை செய்கிறது, அந்த செய்கிறது செய்கிறது பல பாவங்களை செய்வார். அட பாவத்தை செஞ்சால் எப்படி மகான் ஆக முடியும், அதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம பாவத்தை செஞ்சிருவோமா, பாவத்தை செய்ததற்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் இடத்துல தௌபா செய்வோம். பாவத்தை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் இடத்துல நம்ம தௌபா செய்வோம். அப்படி தௌபா செய்யும்போது அல்லாஹ் நம்முடைய தௌபாக்களை அங்கீகரித்து நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தினா விலாயத்து கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை சொன்னார். இப்போ இது ஆபீது தானே, இவர் அவர் பார்த்தார், நல்ல சாலிகான ஒரு ஆபீது தான், நல்ல மனுஷர் தான், சாலிகு தான், ஆனால் ஆரிஃப் இல்லை, ஆலிம் இல்லை, விவரம் இல்லை, இந்த நுணுக்கம் கிடையாது. ஆபீது வணக்கசாலியாக இருந்தாரே தவிர மிகப்பெரிய அறிவாளியாக அவர் இல்லை. அதனால் இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை அவரால் உணர முடியாமல் போயிடுச்சு. அவர் என்ன செஞ்சிட்டார், சரின்னு ஒத்துக்கிட்டார். சரி சொல்லு, பாவத்தினுடைய பட்டியல் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சால் அவன் சொன்ன அதில் பெரிய பெரிய பயங்கரமாக இருக்குது. கடைசியில் பார்த்தா ஆகச்சு, அவன் சொன்ன பாவத்திலேயே சின்ன பாவம் என்னென்னு கேட்டால் குடிக்கிறது தான். சரி குடிக்கிறேன்னு ஒரு முடிவுக்கு வந்தார், குடித்தார். குடித்தா நினைவு தடுமாறி போயிட்டு, நினைவு தடுமாறி போனதுக்கு பிறகு இவன் ஆரம்பத்தில் என்ன பாவம்லாம் ஒரு பட்டியலில் போட்டு கேட்டானோ அவ்வளோ பாவத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஏன்னா இவருக்கு தான் ஹியால் இல்லையே. அதனால தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹம்ரு ரஸு குல்லி ஹத்தீஆத்தின், மது அருந்துவது எல்லா பாவங்களிலும் தலையானது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஆக இப்படி போதை தரக்கூடிய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. போதை என்பது வந்துட்டேன்னு சொன்னால் அது நமக்கு ஹராம் ஆக்கப்பட்டது. அது கள்ளாத்தான் இருக்கணும், சாராயமாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. எந்த பொருளில் போதை வருகிறதோ, அப்போ கள் சாராயம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது போதை தருகிறது, மனிதனுடைய புத்தியை இது போக்குகிறது. மா ஹாமரல் அகல், ஹம்ருன்னு சொன்னாலே திரையிடுவது, ஹிமார்னு சொன்னால் அந்த முகத்திரையிடுறாங்களே பெண்கள், இந்த பர்தா போட்டு முகத்தை மூடிக்கிறாங்கத்தான் ஹிமார், திரையிடுவதுன்னு அர்த்தம். அப்போ ஹம்ருன்னு சொன்னால் அதுவும் திரை தான், எதுக்கு, அறிவுக்கு திரையிடுகிறது. மா ஹாமரல் அகலை, புத்தியை திரையிடக்கூடியதற்கு ஹம்ருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த போதை தரக்கூடியது சாராயம், இப்போ உதாரணமாக ஒரு சர்பத்துக்குன்னு வைங்களேன், ரூ ஹாப்ஸா சர்பத்து, இதுக்கு ஒருத்தன் சாராயம்னு பேர் வச்சுனான், குடிக்கலாமா இல்லை இல்லையா, குடிக்கலாம், இருக்கிற சர்பத்தில் அது போதையாக தரப்போகுது, நல்ல விஷயம் தானே. அதுக்கு பேர் குழப்பமான பேராக இருக்குது, பேர் என்ன செய்யுது, அரபகத்தில் வந்து பீருன்னு ஒன்று குடிக்கிறாங்க, அதில் பீரு போதையுமில்ல ஒன்றுமில்ல, அவ்வளவும் அந்த கோதுமையில் பார்லியில் செய்த விஷயங்கள். அப்போ அது பிரச்சனை இல்லை, பேரை பற்றி ஒன்றுமே இல்லை, அதில் இருக்கக்கூடிய அசல் என்னங்கிறத என்ன செய்யணும், பார்க்கணும். அது போதை தரக்கூடிய பொருளாக இருந்தால், அப்போ உதாரணமாக ஒரு போதை தரக்கூடிய பொருள், அதுக்கு ஹல்வான்னு பேர் வச்சுக்கிறான், சாப்பிட முடியுமா, பேர் ஹல்வா அப்படின்னு வச்சுக்குது, ஹரீரா அப்படின்னு பேர் வச்சுருக்குது, சாப்பிட இயலுமா, சாப்பிட முடியாது. எனவே அந்த பொருள் வந்து ஒரு மனிதனுடைய சிந்தனையை போக்கிவிடும் என்று இருக்குமே ஆனால்
அவனுடைய அக்கலை போக்கிவிடும் என்று இருக்குமேயானால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாயகமே அவங்க பொறுமையாக இருக்க மாட்டாங்களே, பொறுமையாக இருந்து ஆகணும், அவங்க என்ன செய்யணும், அந்த பாகனத்தை தடுத்து தான் ஆகணும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஆரம்ப காலத்தில் அது ஆகமாக்கப்பட்டிருந்தது, மது ஆகமாக்கப்பட்ட வழியாக மதுலேயே மூழ்கி இருந்தவங்க தானே அரபியர், மது இல்லாமல் இருக்க மாட்டாங்க இருந்தா. அதுக்கப்புறம் படிப்படிப்படியாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா அதை தடை செய்தான். ஒரு கட்டத்தில் ஒட்டு மொத்தமாக அது ஹராம்னு அறிவித்ததற்கு போது பானை வீடுகளில் பானைகளாக இருந்து பெரிய பீபா பீபாயாக வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து ரோட்டில் போட்டு உடைச்சாங்க, ரோடு முழுவதும் சாராயமாக ஓடிது என்று வரலாறுகள்லாம் இருக்கிறது. அவ்வளோ பெரிய தூய சஹாபிகள் சல்லல்லாஹு சொன்னாங்களா உடனே தூக்கி போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்க. அவ்வளவு பழக்கப்பட்டு இருந்தும் கூட அந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயங்களை, சஹாபிகளினுடைய இதயங்களை கையில் எடுத்துக்கிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளில் தான் சஹாபிகளினுடைய இதயங்கள் இருந்தது, அந்த இதயங்களை அவ்வளோ பரிசுத்தப்படுத்தி வைத்தார்கள். ஆக இந்த தகவலை, மது என்பது ஒரு பொல்லாத பாவமான ஒரு காரியம், அதை சாப்பிடுவதால் புத்தி மழுங்கி விடுகிறது, அதற்கு பிறகு அந்த மனிதன் என்ன செய்கிறான் என்பதை அவனுக்கு தெரியாமல் போய்விடுகிறது, எனவே அது தடை செய்யப்பட்டது என்ற விஷயத்தை சைதுனா அவுஸ் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இனி 66வது ஒரு சஹாபி சைதுனா அவுஸ் இப்னுல் ஹிதுசான் ரழியல்லாஹு தஆலா. அவுஸ் இப்னு இவங்களும் அவுஸ் தான், நம்ம பேச போகிறதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் அவுஸ்ங்கிற சஹாபியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அவுஸ் அவுஸ் என்றே நிறைய சஹாபிகள், கிட்டத்தட்ட 100 சஹாபிகள் இருக்கிறாங்க. எப்படி அனஸ் என்று 100 சஹாபிகள், பல 100 சஹாபிகள் இருந்தாங்க, அதே மாதிரி அவுஸ் அவுஸ் என்று பல சஹாபிகள் இருக்கிறாங்க. இது மேலே சொன்னது சைதுனா அவுஸ் இப்னு பஷீர். இப்போ நம்ம 66வது சொல்ல போகிறது சைதுனா அவுஸ் இப்னுல் ஹிதுதான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க என்ன அப்படின்னு கேட்டால், இவங்க வந்து யார் அப்படிங்கும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாயில் அவர்கள் இருக்கும்போது சமயத்தில் மக்கா ஷெரீஃபில் இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அன்னல் ஜன்னத்தை லா யதுஹுலுஹா இல்லா மூமினூன். சல்லல்லாஹு சொல்லி சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்திலையும் போய் சொல்லுங்கள், மினால் தங்கியிருக்கிறாங்க, எல்லா சஹாபிகளும் மினால் தங்கியிருக்கிறாங்க. அப்படி தங்கியிருக்கும் பொழுது நீங்கள் போய் சஹாபிகள்கிட்ட அறிவிங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபிகளை அழைத்து என்ன செய்வாங்க, சில அறிவிப்புகளை சொல்ல சொல்லுவாங்க. அந்த சஹாபிகள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்தா சவுத், நல்ல சத்தம் உயர்ந்த சஹாபியாக இருப்பாங்க, நல்ல உயர்ந்த துணி உடையவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க, இல்லாட்டா கொஞ்சம் கொஞ்சமான சொல்லிக்கிட்டு இருக்கணும், ஒட்டு மொத்தமாக சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க, சில சஹாபிகள் இருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னோடனே அவங்க போட்டு ஒரு சத்தம் போடுவாங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு பகுதியில் என்ன செஞ்சிடும், விளங்கிடும், ஒரு பகுதி முழுவதும் விளங்கக்கூடிய அளவிற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவார்கள். இது அடிக்கடி நடக்கும், ஒரு செய்திகளை முக்கியமான அறிவிப்புகள் செய்கிறது. கைபர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கழுதை கறி ஆரம்பத்தில் ஆகமாக இருந்தது, கழுதையை அறுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஆகமாகி தான் இருந்தது. ஆகமாக்கி இருந்தனா எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, தடை விதிக்கப்படையில்லை, சில விஷயங்கள் அப்படியே இருந்திருக்கு. அதாவது ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக என்ன நடைமுறைகள் இருந்தோ அது அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. அதை எதை அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்று நினைத்தானோ அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்தான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் முழுவதும் இது நடந்தது, அந்த மாற்றம் நடந்தது. எதை மாற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் நினைச்சானோ அது அப்படியே தரிபாட்டில் இருந்தது, இன்று வரைக்கும் அது ஷரியத்தாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே கழுதை இறைச்சியை வந்து தடை செய்யப்படவில்லை. அரபுகள் பொதுவாக கழுதை இறைச்சியை என்ன செஞ்சுருக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வந்த அவங்க வந்து ஒரு கட்டத்தில் ஹைபர் யுத்தம் நடக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹு தஆலா இந்த ஹைபரில் யுத்தத்தில் வச்சு என்ன செஞ்சிட்டான், அந்த கழுதை இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சனும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிட்டாங்க. இது வேடிக்கை என்ன அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு எல்லாம் ஹைபர் யுத்தத்தில் பல ஆயிரக்கணக்கான சஹாபிகள் கலந்துக்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான சஹாபிகள் கலந்துருக்கிறாங்க. இப்போ அவங்க அவ்வளோ பேருக்கும் சேர்த்தானே சாப்பாடு சமைக்கும், எல்லாருக்கும் சேர்த்து பல இடங்களில் ஒரு 5-6 இடங்களில் சாப்பாடுகள் சமைக்கப்படும். அப்படி சாப்பாடு சமைத்து கொண்டு இருந்து கிட்டத்தட்ட அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யுது, கழுதை தான் அறுத்திக்குது, பல கழுதைகள் அறுத்து அன்னைக்கு கழுதை இறைச்சி தான், அன்னைக்கு கழுதை இறைச்சி. எல்லாம் எப்படி பாருங்கள், மக்களை எப்படி சோதிக்கிறாங்கிறத பாருங்கள், சஹாபிகளினுடைய அந்த மன உறுதி எப்படிங்கிறத இந்த சமுதாயத்திற்கு காட்டுறோம். சமைச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது, இனி சாப்பிட்றதான் வேலை, சட்டி என்ன அடுப்புலேருந்து இறக்கணும், சாப்பிட வேண்டிதான். அந்த மாதிரி நேரத்தில் தான் அல்லாஹ் கழுதை இறைச்சியை ஹராமாக்குறான் அப்படின்னு ஒரு சாபி வந்து அறிவிச்சுட்டே போகிறாங்க. கழுதை இறைச்சி ஹராமாக்கப்பட்டு விட்டது, கழுதை இறைச்சி ஹராமாக்கப்பட்டு விட்டது, மசாலா போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு எல்லாம் தடிச்சு கிழிச்சிச்சு எல்லாம் சரி ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க, சாப்பிட்ற நிலையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தாக்க ஹராமாக்கப்படுகிறது.
அறுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, அறுத்து எல்லாம் சமைச்சு ரெடியாக இருக்கு. அப்போ யாராவது ஒரு சாவி நாயகமே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு முடிஞ்சாச்சு, இன்றைக்கி இந்த ஒரு தடவை மட்டும் ஆகமாக்கட்டும், சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹராமாக்கிக்கலாம் அப்படின்னு யாராவது வந்து கேட்டாங்களா? எவ்வளோ அருமையான சாவி இருப்பாங்க. நமக்கு பாருங்கள், இப்போ ஆட்டு இறைச்சி உதாரணத்துக்கு நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு, ஆட்டு இறைச்சி ஹரா எல்லாம் கல்யாண வீடு ஆ 3000 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், சட்டி சட்டி ஆக்கி வச்சுருக்கோம், இது ஹராமாக்கப்பட்டதுன்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய திகைப்பாக இருக்கும். என்னடா இது கொஞ்சம் லேட்டாக இருந்தால் பரவாயில்லையே, இப்போவே சும்மாவாச்சும் இதெல்லாம் ஹராமாக்கப்பட்டது அதெல்லாம் கூட இது ஹலாலாக இருந்தால் பரவாயில்லையே என்றெல்லாம் கூட தமாஷுக்கு மக்கள் பேசுகிறாங்க. அது கூட பேசக்கூடாது, அது மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டது. சில விஷயங்கள் என்ன இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கே, சுபுவில் இளம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடிச்ச என்னச்சுன்னா காலையில் 7 மணிக்கு சுபு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் சில தமாஷா சொல்கிறது. இப்படி சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மார்க்கத்தில் அனுமதியா? அல்லாஹ் விதியாக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுடைய விதியில் விளையாடுவது இது. இது வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கண்டிக்கிறான். அதில் இஃத்திராத பண்ணக்கூடாது. அல்லாஹ் எதை விதியாக்கிறானோ அதில் என்ன செய்யக்கூடாது, விதியாக்கி இருக்கக்கூடாது, அந்த விதியில் விளையாடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் எதை விதியாக்கி விட்டானோ, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விதியாக்கி விட்டார்களோ அதில் போய் குறுக்கீடு செய்வதற்கு அடியார்களுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதில் மிக கவனமாக நாம் இருக்கணும். சங்கையான பெருமக்களே, ஆக அந்த நேரத்தில் அந்த கைபர் யுத்தத்தில் அது என்ன செய்யப்படுது, ஹராமாக்கப்படுகிறது. கழுத இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வழங்கு. அந்த அறிவிப்பு வந்ததுதான் தாமதம், அப்படியே சட்டியோடு கொட்டிட்டாங்க சாதிகள். என்ன செஞ்சிட்டாங்க, சட்டியோடு கொட்டிட்டாங்க. எவ்வளோ பெரிய தியாகம் பாருங்கள், லேசான விஷயம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான சஹாபிகளுக்கான உணவு தயாரிக்கப்பட்ட நிலையில் அதை சாப்பிடக்கூடாது என்று சத்தம் வழங்குகிறான். இப்போ இது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை சோதிப்பதற்காகவும் அந்த சோதனையில் அவர்கள் எப்படி புடம்போட்ட தங்கங்களாக இருக்கிறார்கள் என்பதை பின்வரும் சமுதாயத்திற்கு அந்த மக்களை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் இதை விதியாக்கியிருக்கிறான். அறுக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்ல தெரியாது அல்லாஹுக்கு, அழுதே அறுக்கிறதுக்கு முன்னாலேயே இது ஹராம்னு சொல்லிடலாமே, அல்லாஹுக்கு தெரியாததான் என்ன இருக்கு. ஆக இந்த மாதிரி நிகழ்வுகளை காட்டுவதற்காக அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று சில சட்டங்களை சொல்வதற்காக என்ன செய்வாங்க, திடீர் உத்தரவு, திடீர் உத்தரவு இருக்கும். பல சமயங்களில் சரதாரசம் கூட்டு உட்கார வச்சு அந்த மஜிலிஸில் அவங்க என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது அல்லாமல் திடீர் உத்தரவு என்ன செய்வாங்க, போடுவாங்க. அது அல்லாஹ்புறத்துலேருந்து வந்த பொழுது அதை சரதாரி செலம் நல்ல உயர்ந்த துணி யாரிடத்துல இருக்கிறதோ அந்த சஹாபியை அழைத்து என்ன செய்வாங்க, நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைப்பாங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு சஹாபி தான் செய்தனா அவுஸ் இப்னுல் ஹிதுசான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க வந்து சொன்னாங்க, அந்த மினால எல்லா மக்களும் தங்கி இருக்கிறாங்க, அன்னல் ஜன்னத்தை லா யதுஹுஹா இல்லா முஃமின், சுவனலோகத்திலே மூமினை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது, சுவனலோகத்தில் மூமினை தவிர வேறு யாரும் நுழைய மாட்டார்கள். ஒயின் ஐயாம மினா ஐயாமு அக்கிலின் ஒ ஷுர்பின், இந்த மினாவிலே தங்கக்கூடிய நாட்கள் இருக்கிறதல்லவா, இது சாப்பிட்றது குடிக்கிற நாள் அப்படின்னு என்ன செய்ய அறிவிச்சாங்க. இன்றைக்கி நாரும் நோம்பு பிடிக்கக்கூடாது. ஐயாமு தஷ்ரீ, துல்ஹஜ்ஜு மாதம் பிற 11, 12, 13, இந்த 3 நாட்களும் நாம் என்ன செய்ய மாட்டோம், நோன்பு வைக்க மாட்டோம். சரீரத்தில் நமக்கு 5 நாட்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, நோம்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாளை அடுத்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்காகிய 3 நாட்கள் 5 நாள். அதே மாதிரி ஷக்குடைய நாள், ஷக்குடைய நாள் இன்றைக்கி நோன்பா இல்லையா அப்படின்னு வரக்கூடிய ஷக்குடைய நாள்லையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. ஆக இந்த 5 நாள் கன்ஃபார்ம் ஆகுது. ஷக்குங்கிறது அது சந்தேகத்திற்குரிய நாள், அந்த நாளுங்கிற ஷக்குண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது ஷக்குடைய நாள் தான் அப்படிங்கிற அதில் நமக்கு பிறைய பார்க்கப்படையில கொள்ளல அந்த மாதிரி வந்தால் அந்த நாள்லையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கப்படக்கூடாது. இதே மாதிரி இன்னொன்றும் இருக்கிறது, இன்னொரு நாள் எப்படின்னா நிஸ்பு ஷாபான், நிஸ்பு ஷாபானுடைய நாளில் வந்து நாம் என்ன, நிஸ்பு ஷாபானுக்கு பிறகு நோன்பு வைக்கிறது நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. நிஸ்பு ஷாபானுக்கு பிறகு, இந்த பிறகு 15க்கு பிறகு நோன்பு வைக்கிறது நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வழமையாக சில பேர் திங்கக்கிழமை நோன்பு பிடிச்சிட்டு வரக்கூடியவங்க இருப்பாங்க, வியாழக்கிழமை நோன்பு பிடிச்சிட்டு வரக்கூடியவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி ஆக்களுக்கு அது தடை இல்லை. நோன்பே பிடிக்கிறதுல சும்மா பிடிச்சி பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு பிடிச்சா அதை ரமலானுக்கு இடிச்சுக்கணும். சும்மாவே அவர் நோன்பு பிடிக்காதாலே, ரமலானில் நோன் பிடிச்சாலே பெரிய விஷயம், அவர் போய் ஷாபானில் போய் நோன் பிடிச்சோன்னா அது சங்கடப்பட்டுருமா இல்லையா, ரமலானுக்கு கிடைச்சிடும். எனவே அந்த அவரும் என்ன செய்யக்கூடாது, நோன் பிடிக்கிறார். மற்றவங்க என்ன செய்யலாம், வழமையாக பிடித்து வரக்கூடியவராக ஒருத்தர் இருக்கிறார், அவர் பிடிக்கலாம். கலா நோன்பு இருக்குது, அவர் பிடிச்சு ஆகணும். நதர் நேற்றி நோன்பு இருக்குது, அவர் பிடிச்சு ஆகணும். எனவே இந்த மாதிரி மக்களை தவிர
சாதாரணமாக என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஆக்கள் நோன்பு பிடிக்கக்கூடாது என்று மார்க்கத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஐயாமு தஷ்ரீக்கில் நோன்பு பிடிக்கக்கூடாது. துல்லாஜி மாதம் பிறகு 11, 12, 13 இந்த 3 நாட்களும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு பிடிக்கக்கூடாது. இந்த நோன்பு 3 நாட்களும் சல்லல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், வயின் ஐயாம மீனா ஐயாமு அக்களின் ஒஷுருபின், அது உணவினுடைய குடிப்பினுடைய பானத்தினுடைய நாட்கள், அந்த நாளில் நல்ல சாப்பிட்டு இருங்க என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அது உலுஹையா கொடுக்கக்கூடிய காலம், அன்றைய காலங்களில் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அறிவிக்கிறாங்க, அந்த நாளையில் இரத்தத்தை ஓட்டுவது, மிருகங்களினுடைய ஆடு மாடு ஒட்டகங்களினுடைய இரத்தத்தை அண்ணாம் ஓட்டுவதை விட சிறந்த வணக்கங்கள் எதுவும் இல்லைங்கிறான். அந்த 3 நாள் அதான் பெரிய சிறந்தது. அந்த 3 நாள் அதான். இப்போ பெருநாள் அன்னைக்கு தக்பீர் ஓதுறது, தக்பீர் சொல்கிறோமா இல்லையா, பெருநாள் அன்னைக்கு தக்பீர் சொல்கிறது அன்னைக்கு அது சிறந்தது, மற்ற இபாதத்தை விட அன்னைக்கு மட்டும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையை வந்து சலவாத்து சொல்கிறது மற்ற வணக்கங்களை விட சிறந்தது. இப்படி என்ன செய்கிறது, ஒவ்வொன்றும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த 3 நாட்களிலும் உலுஹியா என்று அறுத்து அன்னாமுகளை கால்நடைகளை ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவது என்பது இபாதத்துக்களில் மிக சிறந்தது. எல்லா மக்களுக்கும் என்ன செய்யணும், கொடுத்து விடணும். அது எல்லா வணக்கங்களிலும் உயர்ந்த வணக்கங்களாக வணக்கமாக அன்றைய நாளில் இருக்கிறது. பெருநாள் அன்றும் அதை அடுத்து வரக்கூடிய 3 நாள் அன்றும் அது இருக்கிறது என்பதை மறக்க நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த செய்தியை சீனா அவுசிபுல் ஹிதுதான் ரதியல்லாஹுத்தான் அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்கள தான் செல்லதான் அறிவிச்சாங்க, நீங்கள் போய் அறிவிங்க, சொர்க்கலோகத்தில் மூமியினை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. அதே மாதிரி இந்த ஐயாமுல் மீனா, மீனாவினுடைய நாட்கள் 11, 12, 13 இந்த 3 நாட்களும் உணவுக்குரிய நாட்கள், குடிப்புக்குரிய நாட்கள். இந்த நாளையில் உண்டு குடித்து மகிழ்ந்து இருக்கணும் என்ற செய்தியை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையிதுனா அவுஸ் இப்னு ஹிதான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கிறாங்க. இனி அடுத்து நாம் பார்க்க இருப்பது 67வது சஹாபி சையிதுனா அவுஸ் இப்னு ஹுதாம், அவுஸ் இப்னு ஹுதாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவங்க யாருன்னு கேட்டனா, அஹது சித்தத்தில் லதீன தல்லபு அன் கஸ்வதி தபூக். தபூக் யுத்தம் நடந்தது. தபூக்கு யுத்தம் ரொம்ப தூரம் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தினாங்க. ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் ஒரு பெருசாக ஒன்று சண்டையெல்லாம் நடக்கல போ, ஆனால் எதிரிகள் வரல ஓடிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ரொம்ப தூரம் போக வேண்டியிருந்தது, கடுமையான செலவுகளுக்கு உள்ள காலமாக இருந்தது. அந்த நிலையில் என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு போனாங்க. அந்த யுத்தத்திற்கு போகாமல் சில சஹாபிகள் பின்தங்கிட்டாங்க. அதில் குறிப்பாக காபு இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய சஹாபி, ரொம்ப நல்ல இளைஞர், நல்ல ஆஜான பாகவான். அவங்களுடைய வரலாறு குரானிலும் தஃப்ஸீரிலும் ஹதீதுகளிலும் புகாரியிலும் ரொம்ப தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. குரானும் அதை சுட்டி காட்டும். அப்படிப்பட்ட அவங்க என்ன, சில முக்கியமான சில சஹாபிகளே அவங்க காபு இப்னு மாலிக் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த யுத்தத்திற்கு போகும்பொழுது, சரி சரி நம்மகிட்ட தான் நல்ல குதிரை இருக்குது, 2 குதிரை இருந்தது அன்றைக்கி, அவங்கள்ட்ட 2 குதிரைகள் இருக்குது, நல்ல உஷாரான குதிரை. இப்போ ஒரு 10,000 பேர் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னு வைங்களேன், ஒரு 10,000 பேர் சேர்ந்து ஒரு கூட்டம் போகுது, வேகமாக போக முடியுமா? தனியாக ஒரு நபர் போகிறாரு, அவர் வேகமாக போயிடுவார். ஒரு 100 காரு சேர்ந்து போகணுன்னு வைங்க, மெட்ராஸில் டிராஃபிக் ஆகிடுதா இல்லையா? ஒரு 100 காரு, 200 காரு, 300 காரு சேர்ந்து போனால் சீக்கிரம் போக முடியாது. ஒரு காராக மட்டும் அந்த ரோட்டில் போய்கிட்டே இருக்குதுன்னா வேகமாக போயிடலாம், இது இயல்பு. ஒரு ஆள் மட்டும் தனியாக போகிறாருன்னா அவர் போய்கிட்டே இருப்பார். ஆனால் கூட்டமாக போகிறாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, மலை மண்டு போக முடியாது, இது இயல்பு, இது நடைமுறையில் ஒன்று தான். ஆக அந்த வகையில் இந்த படை வந்து புறப்பட்டு போய் அங்கே போய் சேர்றதுக்கு இடையில் நாம் என்ன செஞ்சிடலாம், தனியாக நம்ம குதிரை வச்சுக்கலாம் 2-3 நாள். ஏன்னா அவங்களோட அந்த அறுவடை காலம், அது பேரிச்சம்பழத்தினுடைய அறுவடை காலம், அன்றைக்கி நல்ல கணிஞ்சு அறுக்கக்கூடிய பருவத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹால புறப்பட்டு போங்கிறான். அல்லாவுடைய சோதனை இருக்க அவங்க லேசான ஆள் இல்லை. அவன் எப்படியெல்லாம் சோதித்து இந்த சஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த சமூகத்துக்கு காட்டியிருக்கிறான். ஆகவே அந்த நிலையில் சஹாபிகள்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. உதுமான் இபின் அஃபான் ரதி அல்லாதன போன்ற பெருமக்கள் எல்லாம், அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாதன போன்ற செல்வந்தர்கள்லாம் புறப்பட்டு போனாங்க. சீனா காபு இபின் மாலிக் ரதி அல்லாதன இளைஞராக இருந்தாங்க. அவங்களுடைய தோட்டத்தில் நல்ல கனிஞ்சு விளைஞ்ச பழம் இருந்தது. சரி இப்போ இது அறுவடை செய்யக்கூடிய காலம், இன்னும் 2-3 நாள் போயிட்டால், 2 நாள் போயிட்டால் நம்ம என்ன செஞ்சலாம், அறுவடை செஞ்சலாம். 2 நாள் இருந்தால் போதும், எல்லாத்தையும் அறுவடை செஞ்சிடலாம். அறுவடை செஞ்சுட்டு மறுநாள் குதிரை எடுத்துக்கிட்டு பறந்துட வேண்டிதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. குதிரை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சா, வேகமாக போயிடலாம் அப்படின்ட்டு 2 நாள் கழித்து போய் பார்க்குறாங்க. பார்த்தா இன்னும் கொஞ்சம் கனியணும் பழம், என்ன செய்ய இன்னும் கொஞ்சம் கனியிட வேண்டியிருக்கு, இன்னும் ஒரு நாள், சரி பரவாயில்ல ஒரு நாள் மட்டும் குதிரை இருக்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. இனி அடுத்த நாள் போனால் அடுத்த நாள் கிட்டத்தட்ட அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி நாளைக்கு போயிடலாம், நாளைக்கு போயிடலாம்னு இனி ஒரே இடம் போய் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான்.
இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, சுப்புக்கு டைம் வச்சுப்பாங்க, 4:30 நம்ம இளம்பிடணும். இளம்பி என்ன செய்யணும், இப்போ இந்த ரமலானுடைய காலத்தை விடுங்க, கிளியர் பிரச்சனை இருக்காது. மற்ற காலங்கள் இப்போ தான் சாருக்கு இளம்பி ஆக வேண்டியிருக்கேன். அப்போ மற்ற காலங்கள் என்ன செய்வோம், 4:30 பாங்கு, நாம் என்ன செஞ்சிருவோம், இப்போ 4:47 பாங்கு சொல்லுது, 4:30 இளம்பி நம்ம தஹஜ்ஜுத் சொல்லிட்டு உட்கார்ந்து நம்ம சுப தொழுதுறணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்வார். 4:30 அலாரம் வச்சுப்பார், அது 4:30 அந்த வேலையும் அது செஞ்சிடும். அலாரம் என்ன செஞ்சிடும், அவ்வளோ வேலையை கரெக்டாக செஞ்சிருவா இருப்பாப்பார். 4:30 நம்ம சுபுக்கெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் அமைச்சு ஒரு 10 நிமிஷம் படுப்போம் அப்படின்னு 10 நிமிஷம் படுப்பார். கொஞ்சம் நேரம் சுபு பாங்கு சொல்கிறது காதில் விளங்கும், இப்போ தான் நான் பாங்கு சொல்லியிருக்குது. ஜமாத்துக்கு 1:30 மற்ற நேரத்துலலாம் மற்ற துளைக்காது காமன் நேரம் தான் இருக்குது, இதுக்கு 1:30 இருக்குது. மகரிபுக்கு 5 நிமிஷம் தான், நமக்கு சுபுக்கு 1:30, ஏன்னா மக்கள் வந்து இளம்பி வரணும் இல்லையா, ரெடியாகி வரணுங்கிறதுக்கான நம்முடைய வாக்கில் 1:30 வச்சுருக்கிறாங்க. 1:30 நம்ம பிறகு 1:30 அணவிகள்லாம் வந்து 40 நிமிஷம் 3/4 தொழிய முடியும் போது சூரியன் கிட்டத்தட்ட உதயமாகற மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான், அதுதான் ஏற்றம். அவங்க ரெண்டு இருக்குது, இஸ்ஃபார் ஹலஸ் அப்படின்னு இருக்குது, ஹலஸ்ன்ற ஒரு நேரம், இஸ்ஃபார்னு ஒரு நேரம். நமக்கு இஸ்ஃபார், நமக்கு ஹலஸ், அவங்களுக்கு இஸ்ஃபார். ஹலஸ்ன்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம தொழிய முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில் வரணும்னு வைங்க, அந்த இருட்டு இருக்கணும். தொழிய முடிஞ்சு தொழிய முடிஞ்சாச்சு, தொழிய முடிஞ்சதோடு நம்ம வெளியே நம்ம உஸ்ஃபான்லாம் இதெல்லாம் சொல்லிட்டுல வரணும். இப்போ நம்ம தொழுக முடியுது, தொழிய முடிஞ்சிட்டு வெளியில் வரும்பொழுது நமக்கு என்ன செய்யணும், இருட்டாக இருக்கணும். ஒரு ஆள் அங்கேயிருந்து வர்றாரு, யார் வர்றான் அப்படி, ஆடை இவர் கிட்ட இவரா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். யார் வர்றாங்கிறது தெரியாது, கிட்ட வந்து பார்க்கும்போது இவரா அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் ஹனவி மதாபை இதுதான் ஹலஸ், இப்படி இருந்தால் தான் ஹலஸ். இஸ்ஃபார் ஹனவி மதாபை பொறுத்தவரை இஸ்ஃபார், இஸ்ஃபார்னா தொழிய முடிச்சுட்டு வெளியில் வரும்போது யார் வர்றாங்கிறது தெரியும், ஆ இப்ராஹிம் வர்றாரு, இஸ்மாயில் வர்றாரு, அப்துல் ரஹ்மான் வர்றாரு, அப்துல்லா வர்றாரு அப்படிங்கிறது என்ன செய்யணும், ஆள் தெரியணும். அது அவங்களுக்கு ஏற்றமான நேரம். இந்த ரெண்டு செய்யப்படுகிறது, தொழப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், வந்து நாயகமே நான் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றேன், அடிக்கடி உங்களை வந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்குது பல காரணங்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் எனக்கு ஒக்தை பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்களேன், தொழுகையினுடைய நேரங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றதும், அப்படியா அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. சரி தங்கி போங்கன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நாள் 2 விதமாக தொழ வைக்கிறாங்க, அசரை நேரத்தோடு தொழுதாங்க ஒரு நாள், அசரை லேட்டாக தொழுதாங்க, சுபுக நேரத்தோடு தொழுதாங்க, சுபு கொஞ்சம் லேட்டாக தொழுதாங்க, லொகரையும் அதே மாதிரி என்ன கொஞ்சம் முன்பின்னா என்ன செஞ்சாங்க தொழுதாங்க. அந்த அதுக்கப்புறம் சிலதான் கேட்டாங்க, அந்த கேள்வி கேட்டவரை எங்கேன்னு கேட்குறாங்க, ஆ ஆனால் யார் சொன்ன இருக்கிறேன், 2 நாள் தொழுததை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், இதுதான் அதனுடைய வக்த். அப்போ ஒரு நாள் சுபுக நேரத்தோடு தொழுதுருக்குறாங்க, இன்னொரு நாள் சுபுக லேட்டாக தொழுதுருக்குறாங்க, ஒரு நாள் அசர நேரத்தை தொழுதுருக்குறாங்க, இன்னொரு நாள் தாமதமாக தொழுக்கிறாங்க. இப்போ இதுதான் மதபுக்குரியது, எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டியது தான். ஒன்று மதுஹபுக்கு அப்பாற்பட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லுக்கு அப்பாற்பட்டு ஒன்றும் மதுஹபு இல்லை. மதுஹபே என்ன தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் அப்படி செஞ்சு காட்டினாங்க, இன்னொரு கட்டத்தில் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு நியாமத்தை அன்றி வேறுபாடுன்னு நினைக்கக்கூடாது, வேறுபாடுன்னு நினைக்கக்கூடாது. திருச்செந்தூருக்கு இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம் அப்படின்னு இருக்கும்போது நல்லதானே, ரெண்டு வழி இருக்குது, ரெண்டு வழி இருந்தால் ஒரு ஊருக்கு 2 வழி 3 வழி 4 வழி இருந்தால் எந்த வழியிலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஒரே ஒரு வழி மட்டும் இருந்தால் அதில் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செஞ்சுக்கிறது, வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அந்த ஊர் வழியாக போக முடியாது, பிரச்சனை வந்தால் அந்த ஊருக்கு அந்த வழிக்கு போக முடியாது. எனவே என்ன செய்யுது, ஒரு ஊருக்கு 4-5 வழிகள் இருக்கும் பொழுது அது வழி ஹைரான விஷயம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்திற்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி காட்டினாங்க. நம்ம அடிக்கடி சொல்லி காட்டுறது உண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாங்க, குர்ஆன் ஓதி காட்டினாங்க, ரமலானில் வந்து ஓதி காட்டுவாங்க, ஒரு தடவை அப்படியே வரைக்கும் இறங்கினதெல்லாம் அப்படியே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறது, ஓதி காட்டுவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ஒரு முறை தான் இருக்கிறதா ஓதுவதற்கு அப்படின்னு கேட்குறாங்க, ஓதுவதற்கு இந்த ஒரு முறை தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால், இல்லை நாயகமே இன்னொரு முறையும் இருக்குது, அதை ஓதுங்க, ஓதி காட்டினாங்க. இன்னொரு முறையில் ஓதி காட்டுறாங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியும் இருக்கிறோம், இன்னொரு முறையில் ஓதி காட்டுறாங்க. அப்போ 2 முறை தான் இருக்குதா, இல்லை இன்னொரு முறை இருக்குது, 3 முறை 4, 5, 6, 7 முறை ஓதி காட்டுறாங்க, அதை சபூக்கிறாதுங்கிறது. அப்போ ஒரு முறை தான் இருந்திருக்குமே ஆனால் இந்த உம்மத்திற்கு கஷ்டமாக போயிருக்கும், அந்த ஒன்றை தான் செஞ்சாகணும். அந்த ஒன்றை செய்ய முடியாதவர், இவர் உச்சரிக்க முடியாதவர், ஓத கஷ்டப்படக்கூடியவர் இன்னொரு முறையே தேர்ந்தெடுக்க முடியாது. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கப்படுதுன்னு வைங்களேன், ஒரு 10 இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்கப்படுது, இந்த ஒரு கொஸ்டின் தான் எழுதணும், மொத்தம் ஒரு கொஸ்டின் எழுதும், ஒரே கொஸ்டினை கொடுத்து இந்த ஒன்றையும் எழுதுன்னு சொன்னால் சிரமமா இல்லையா, 2 கொஸ்டினை கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று எழுதுண்டா லேசா இல்லையா, 3 கொஸ்டின் கொடுத்து இந்த 3ல ஏதாவது ஒன்று எழுதுண்டா லேசா இல்லையா, இப்படி 7 முறைகள் 7 கொஸ்டின் தந்து இந்த 7 ஒன்றை எழுது என்று சொன்னால் அது எவ்வளவு இலகுவோ அதை போல தான் 7 கிராத்துக்கள், 7 ஓதக்கூடிய விதங்கள். இது வந்து கிராத்து ஓதும்போதுன்னு இல்லை, தொழுகையிலையும் ஓதான்,
தொழுகையில் என்ன செய்யலாம், ஓதலாம், மற்ற சமயங்களிலும் ஓதலாம். இது அல்லாமல் ஏழு கிராத்துக்கள் அல்லாமல் சாதான வேறு சில கிராத்துக்கள், மூணு கிராத்து இருக்கு, பத்து கிராத்துன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தொழுகையில் ஓதக்கூடாது, தொழுகைக்கு வெளியில் ஓதிக்கிடலாம். இதெல்லாம் சட்டத்திட்டங்கள், ஃபுகாக்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். அப்போ அந்த ஏழு கிராத்தை மட்டும் குரான் தொழுகையிலும் நம்ம ஓதுவதற்கு அனுமதி. ஏழு விதமாகவும் நம்ம என்ன சொல்லலாம், யஹ்சிபு அன்னமாலஹு யஹ்சபு அன்னமாலஹுன்னு ஓதலாம், ஃபி அமதிம்மு மத்ததா ஃபி உமுதிம்மு மத்ததான்னு ஓதலாம், மாலிகியோமித்தீன் மலிக்கியோமித்தீன்னு ஓதலாம். இப்படி பலவிதமாக ஓதுறதுக்கு உண்டான ஒரு இலகுவான முறையை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், இந்த சமுதாயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கிடைச்சிது, அவங்க கேட்டு கிடைச்சிது, என்னுடைய உம்மத்துக்கு லேசாக இருக்கணுங்கிறது. அதே மாதிரி இந்த மதுஹபுகளினுடைய அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, பல விஷயங்களை அந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறாங்க, லேசாக்கி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இமாம்களாகிய நம்முடைய பெருமக்கள் மிக அற்புதமாக இந்த நம்முடைய வழியை லேசாக்கி இருக்கிறாங்க. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நான் பார்த்து தேர்ந்து நான் யாரையும் பின்பற்ற மாட்டேன்னா, இப்போ பாருங்கள், நாளைக்கு கியாமத்தில் ஒரு மனிதன் சிக்கிறது எப்படி சிக்குவான்னு பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்பான், சமையல்லாம் ஒளி மண் அமிதான்னு நீ கையை உயர்த்தினியப்பா, ஏன்பா கையை உயர்த்தினான்னு நல்லா கேட்குறான்னு வச்சுக்கோ, அல்லாஹு அக்பர்னு தொப்புளுக்கு மேலே கையை கட்டினியே நீ ஏன் கட்டினான் அப்படின்னு கேட்பான். அனவி மதபை சார்ந்த ஒருவனை சமையல்லான் மண் அமிதான்னு சொல்லும்போது நீ கையை உயர்த்தலையே ஏன் உயர்த்தலைன்னு கேட்பான். நீ ஏன் தொப்புளுக்கு கீழே கையை கட்டினான்னு என்ன செய்வான் கேட்பான், அல்லாஹ் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இவர் என்ன பதில் சொல்வார், ஏன்னா உங்களுக்கு நம்ம ஹதீதை பார்த்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எந்த ஹதீதா அது நமக்கு தெரியுமா, ஹதீதை பார்த்தாலும் ஹதீதனுடைய அறிவிப்பாளர்களை பற்றி நாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் கிடையாது. இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம், நம்ம இமாம்களை சொல்லுவோம், இந்த இமாம்கள் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், பின்பற்றினோம், நாங்கள் அவங்கள கேட்டோம், நீ ஏன்பா இமாமை பின்பற்றினா நீயே பார்க்க இல்லை அப்படின்னு நல்லா கேட்டானாக்கும் ஒரே பதில் தான், ஃபஸ் அலு அகலதிக்கிரி இன்புந்தும் லா தாழமும், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கோ அப்படின்னு அல்லாஹ் நீ தானே குரானில் சொல்லியிருக்கிறா, நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லா விஷயத்தையும் எல்லோரும் அறிஞ்சிருக்க முடியாது அல்லாஹ் அதுக்குன்னு யாருக்கு தான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான், அதை கபூல் செய்கிறான். இமாம் ஷாஃபியை கூப்பிடுங்க, இமாம் ஹனபியை கூப்பிடுங்க, இமாம் ரமலியை கூப்பிடுங்க, இமாம் முஹம்மது ரஹமத்துல்லாஹ் கூப்பிடுங்க, இமாம் அபு யூசுஃபை கூப்பிடுங்க என்று என்ன செய்வான், அந்தந்த முஜ்தஹிதான இமாம்களையும் முஜ்தஹிதில் முத்தலக்களையும் முஜ்தஹிதில் கையதுகளையும் அழைத்து, நீங்கள் எப்படி செஞ்சீங்க, ஏன் கையை உயர்த்த சொன்னீங்க, ஏன் கையை உயர்த்த வானான்னு சொன்னீங்க, தொப்புளுக்கு மேலே ஏன் கையை கட்ட சொன்னீங்க, தொப்புளுக்கு கீழே ஏன் கையை கட்ட சொன்னீங்க என்று கேள்வி கேட்கப்படும். அப்போ அவங்க பதில் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த பதில் சொல்லக்கூடிய தாக்கத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான். சரி, இப்போ யாரையும் பின்பற்றது இல்லை, இந்த வஹாபிகள் மாதிரி யாரையும் பின்பற்றது கிடையாது, சுய ஆய்வு அப்படின்னு இந்த வஹாபிகளை எல்லாம் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, கேட்டால் இவங்களால் பதில் சொல்ல முடியுமா உண்மையில் யோசிச்சு பாருங்க, ரொம்ப யோசிக்கணும். நாங்கள் தான் நீ தான் யாரையும் பின்பற்ற இல்லையப்பா, அங்கே போய் அவன் பொசாலும் அழுதிக்கிறேன் என்கும் நான் தாழமோன் அல்லாவே நீ தான் அறியாதவர்களை பின்பற்றி கேட்டு நடந்துக்கோ அப்படி நீ சொன்னு இவன் சொல்ல முடியுமா, இவங்க தான் யாரையும் பின்பற்றக்கூடாதுங்கிறத கொள்கை அப்படி இருக்குது. பின்பற்றக்கூடாதுன்றுக்கிட்டு பின்பற்றுறாங்க அது வேறு விஷயம், பின்பற்றாமல் இருக்கிறாங்க. அவன் தொப்பியை போடுனா தொப்பியை போடுறான், விரலை அசைனா அசைங்கிறான், தொப்பியை போடாதுண்டா போடையில, விரலை அசைக்காதுண்டா அசைக்கல, இப்படி கட்டினா இப்படி கட்டுறான், இப்படி கட்டினா இப்படி கட்டுறான், ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எதை இவர் வகையில் பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் பின்பற்ற இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பதில் சொல்லிடணும், இவங்க செஞ்ச இபாதத்துக்கு யாரையும் சாட்ட முடியாது, ஏன்னா நமக்கு அப்படியே இல்லை, நாம் பின்பற்றி இருக்கிறோம், பின்பற்ற கூடுங்கிறோம், அல்லாஹ் குர்ஆனிலையும் சொல்லியிருக்கிறான். சஹாபிகளை பின்பற்றியவர்கள்ங்கிற அல்லாஹ் அவர்களுக்கும் அன்சார்கள் அவர்களை யார் பின்பற்றினார்களோ, உண்மையான அடிப்படையில் யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது, சொர்க்கம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பின்பற்ற சொல்லி இருக்கிறான். அப்ப இது வம்பு தானே, நீ பின்பற்றாம இருக்கிறதுங்கிறது. அப்ப பின்பற்றாமல் இருந்தால் அல்லாஹ் அவர்கள் என்ன செய்யணும், யாரையும் குறிப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்ல மாட்டா அவர் சொன்னாரு, எங்க தலைவர் சொன்னாரு, அந்த தலைவர் சொன்னாரு, இந்த தலைவர் சொன்னாலும் சொல்ல முடியாது. இவங்களா என்ன செஞ்சாகணும் சொல்லணும், அப்படியா ஒரு ஹதீத, அப்படி ஏதோ ஒரு ஹதீத பாடமாக்கி வச்சிருப்பார், ஏதோ ஒரு ஹதீத பாடமாக்கி வச்சு, வேற அசைக்கிறதுக்கோ தொப்பி போடாமைக்கிறதுக்கோ நெஞ்சில கை கட்டுறதுக்கோ ஏதாவது ஒரு ஹதீத பாடமாக்கி வச்சுக்கிறான்னு வச்சுக்கோமே, அந்த ஹதீத அவருக்கு ஞாபகம் வருது, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்கன்னு உனக்கு யார்பா சொன்னா, உனக்கு யார் சொன்னா, என்னுடைய ரசூல் சொன்னாங்கன்னு உனக்கு யார் சொன்னதுன்னு அல்லாஹ் திருப்பி கேட்பான். அந்த ராவிகளை சொல்ல முடியுமா, ராவிகளை சொல்ல முடியாது. சரி, ராவிகளை சொன்னால் அந்த ராவிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீ சொல்ல முடியுமா, இல்லை அப்படிப்பட்டவர்னு அவர் சொல்லிக்கிறாரு இப்படி பண்ண அவர் சொல்லிக்கிறான், இப்போ அவரை நீ பின்பற்றியே, அவரை நீ பின்பற்றியப்பா, நீனா செயல்படுத்த இல்லையே, நீ அறிஞ்சியா, இல்லை அறியில்லை.
இப்போ அவன் மாறிக்கிடுவான். இந்த மாதிரி ஆள் தான் மதம் மாற்றுவார்களை தவிர அல்லாவிடத்தில் சிக்கிக்கொள்வது மதுகபை பின்பற்றாதவர்கள். மதுகபை யார் பின்பற்றுறாங்களோ அவங்க லேசாக தப்பிடுவாங்க. அல்லாஹ்வினுடைய சமூகத்தில் அவங்க சிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வினுடைய கூற்று அப்படி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்களுடைய இமாம்களை அழையுங்கள்னு கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், குரலை சொல்கிறான். அவர்களுடைய இமாம் நாம் அழைப்போம் என்னும் குரானில் என்ன செய்து வருகிறது. எதுக்கு பல ஒரு குரான் என்கிற அர்த்தம் இருக்குது. சில அறிஞர்கள் அவர்களுடைய தலை இமாம்கள் அப்படிங்கிற அர்த்தத்தையும் என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுறாங்க. எனவே சங்கையான பெருமக்களே, ஆக இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து பல விஷயம் ஒரே சமயத்திலேயே ஒரு இபாதத்து பலவிதமாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சொல்ல வருகிறோம். சரி, நாம் இப்போது நம்ம சொல்லி வந்தது என்னன்னு கேட்டால், இந்த தபூக்கு யுத்தத்தை பொறுத்தவரை, தபூக்கு யுத்தத்தை பொறுத்தவரை அதிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அதில் கலந்து கொள்ளாமல் இருந்த சஹாபிகள் இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்ததற்கு பிறகு இன்னைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. இன்றைக்கி போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் அப்படின்னு இருந்த இந்த தொழுகைக்காக நம்ம சொல்ல வந்தோம். சுபுஹ் தொழுகையை வந்து இன்னும் தொழுதுறலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொழுதுறோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொழுதுறோம், இன்னொரு 10 நிமிஷம் இருக்கத்தானே செய்து, இன்னொரு 15 நிமிஷம் இருக்கத்தானே செய்து அப்படின்னு படுத்துவோம். கடைசி என்ன செஞ்சிருவான், தூங்கிடுவான். காதலை செய்தான் என்ன செஞ்சிருவான், இப்போ பாலபி உதுனிகிங்கிறாங்க தொழுதாளி சிலம். சுபுஹ் தொழுதான் படுக்கிறானோ அவனுடைய காதில் என்ன செய்யறான், முதல்ல என்ன செய்யறான், அவன் எழும்பும் பொழுது எழும்பாதுப்பா கொஞ்சம் நேரம் இருக்குது அப்படின்னு படுக்க வைக்கிறது யார் தான் படுக்க வைக்கிறான், ஷைத்தான் தான் படுக்க வைக்கிறான். காதில் ஒரு முடிச்சு போடுறான், நான் காதில் பூவாக சுற்றுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறமில்ல, சலுதாலி சொல்கிறான் காதில் முடிச்சு போடுறான் பூ சுற்றுறான் அப்படிங்கிறாங்க சலுதாலி சொல்லும். அது இதில் புகாரிலே இருக்கிறது. அதுக்கு பிறகு ரெண்டாவது அவனிசிவான், அதை தாண்டி எப்படியோ இளம்பிடணும்ப்பா அப்படின்னு இழம்பும்போது, அட என்னப்பா இப்போ தானப்பா பாங்கு சொல்லிச்சு, ஜமாத்து கூட ஆரம்பிச்சிருக்காதே, கொஞ்சம் படுப்பா அப்படின்னு ரெண்டாவதுல படுக்க வச்சிடறான். ரெண்டாவது ஒரு சுற்று சுற்றிடுறான். இனிமே பரவாயில்ல ஜமாத் இப்போ தான்ப்பா முடிஞ்சிருக்கும், இன்னும் டைம் இருக்கத்தானே செய்யுது, ஷாஃபி தானே நேரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் படுத்து தூங்கலாம், இன்னொரு 10 நிமிஷம் படுத்துட்டு இளம்பி என்ன செஞ்சலாம் தொழுதெல்லாம், அதோட மற்ற வேலைகளை பார்க்கலாம், கடை கண்ணிகளுக்கு கறியை வாங்க அதை வாங்க இதை வாங்க போய்கிடலாம் அது லேசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிவான். மூணாவது ஒரு சுற்று சுற்றுவான். மூன்றாவது சுற்று சுற்றிட்டானாக்கா அவனுக்கு தொழுக கலாதான். இப்போ பாலபி உதனிகி அவனுடைய காதில் அவன் என்ன சிறுநீர் கழிக்கிறாங்கிறான். சில அறிஞர்கள் சொல்கிறாங்க இது தொடர்ந்து நடந்தால், தொடர்ந்து ஒரு மனிதன் சுபகை தொழுகி எழும்பாமல் இப்படியே காலத்தை கடத்தி அவன் தொழுகையை வீணாக்குகிறான் வையுங்கள், அவனுடைய காதை காலையில் விழிக்கும்போது தொட்டு பாருங்கள் ஈரம் இருக்குங்கிறாங்க. காதில் என்ன செய்யும், ஈரம் இருக்குங்கிறாங்க. அந்த ஈரம் என்ன, ஷைத்தானினுடைய சிறுநீர். இப்போ பாலபி உதுனிகிங்கிறாங்க கண்மணி நாயகம் சிவதாசி. அந்த மாதிரி ஒரு மனிதன் என்ன செஞ்சிருவான், அப்படியே பின்தங்கிடுவான். இதே மாதிரி இங்கே என்ன நடந்து இந்த காபிபன் மாளிக்கிறது இல்லாதன்னு அருமையான ஒரு சஹாபி தான், ஒரு சோதனை. கடைசியில் என்ன நம்ம யுத்தத்தில் கலந்து கொள்ளணும் போயிடலாம் நம்மகிட்ட தான் வேகமான குதிரை இருக்கேன்னு நினச்சி அப்படியே விட்டுட்டாங்க. கடைசி கலந்து கடையில் இப்படி அவங்க மட்டுமல்ல ஒரு சில சஹாபிகள் பிந்தி போனாங்க. அப்படி பிந்தி போன சஹாபிகளில் ஒரு ஆள் தான் செய்தான் அவுஸ் இப்னு ஹுதாம் ரழியல்லாஹு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சஹாபி அவங்களும் பிந்திட்டாங்க. ரஸ்வத் அவங்க கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட, அதாவது ஷர்த் என்னான்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு சஹாபிகள் அனுப்புகிறாங்கன்னு வைங்க, இதுக்கு சஹாபிகள் அனுப்புகிறாங்க, அவங்க போகல. ஒரு அபூபக்கர் சித்திக் நாயகத்தையோ உமர்றது எல்லாத்தினோ ஹாலித் பின் வலிறது எல்லாத்தாலும் அமர் இப்னு ஆஸ் ரழி எல்லாத்தினோ இப்படி யாரையா ஒரு ஆளை என்ன செய்யும் தளபதியாக ஆக்கி உசாமா ரழி எல்லாத்தினோ அப்படி போகிறாங்க. அப்படி போனால் அவங்க யார் கலந்து கொள்ள விரும்புகிறாங்களோ அவங்க கலந்துக்கிடலாம் அந்த யுத்தத்தில். அந்த யுத்தத்தில் யார் கலந்து கொள்ற விரும்புகிறாங்களோ அவங்க கலந்துக்கிடலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாரும் கலந்து கொள்வது வாஜிபாயிடுது, யாரும் அதை விட்டு பின்தங்க முடியாது. லாய் தகல்ல ஃபோன் அதை மட்டும் என்ன அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்கிறாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது யாரும் பின்தங்கி இருக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் அறிவிச்சிட்டான். எனவே அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் போய் ஆகணும், எல்லாரும் போய் தான் ஆகணும். ஆனால் அப்படி போன அந்த சமயத்தில் தான் இந்த குறிப்பிட்ட சில சஹாபிகள் குறிப்பிட்ட 6 பேர், முக்கியமான 3 பேர் வாழசலாசத்தில்லதீன ஹுல்லிஃபுங்கிறான் அல்லாஹ் அவனுடைய குர்ஆனில் சூரத் தௌபாவில் இதை சம்மந்தமாக சொல்லி காட்டுறான். அது அல்லாமல் இன்னும் 3 பேர் இருந்தாங்க. ஆக இப்படிப்பட்ட பின்தங்கியவர்களில் ஒருவர் இந்த 6 பேர். இவங்களுக்கு வாய்ப்பு இருந்து பின்தங்கி போனவர்கள் சைதுனா ஆஸ் இப்னு ஹுதாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதுக்கப்புறம் உணர்ந்துட்டாங்க. பின்தங்கியவர்கள் முனாஃபிக்குகள் நிறைய போகாமல் இருந்தானோ அவனை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் நிறைய பேர் போகாமல் இருந்தான். ஏதாவது ஒரு செலுதான் யுத்தத்துக்கு திரும்பி வந்தவொடனே நான் எங்கள் உமாக்கு சுகம் இல்லைன்னு பொய்யே சொன்னான், என் பொண்டாட்டிக்கு சுகம் இல்லை அப்படி இப்படின்னு பொய்யே சொன்னாங்க செலுதாசன் அப்படியா சரி சரின்னு விட்டுட்டாங்க. ஆனால் மூமீன்களை விட இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட இல்லை. ஆனால் மூமீன்களை வந்து பொய்யும் சொல்ல இல்லை. நாயகமே யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட இந்த தோட்டம் தான் என்னை தடுத்தது, இதுதான் நடந்தது இதுதான் நடந்ததுன்னு உண்மை அப்படி என்ன செய்ய எடுத்து சொன்னாங்க.
அப்படி சொன்னவர்களில் ஒரு ஆள் தான் அவுஸ் இப்னு குதாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதனால் என்ன செஞ்சிட்டான்னு கேட்டால், தன்னுடைய உடம்பை அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, ஒரு தூணில் கட்டி வச்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யும், வசனம் இறக்குற வரைக்கும் என்ன அல்லாஹு தஆலா விடுதலை செய்கிற வரைக்கும் இந்த தூணிலிருந்து நான் என்ன செய்வேன், விடுபட மாட்டேன் என்று பசி பட்டினியோடு கிடந்தாங்க. அப்படி கடந்து தான் செய்த தவறை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டதற்கு பிறகும் நான் கலந்து கொள்ளாமல் இருந்து விட்டேனே என்று வேதனைப்பட்டவர்களாக அழுது புலவர்களாக ஒரு சாரியத்தில், இன்னொரு கட்டத்தில் அபு லுபாபா ரழியல்லாஹு தஆலாவும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு விஷயத்தை செஞ்சு போட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசியத்தை வெளியாகிட்டாங்க. அவங்க அதுக்கு பிறகு திடுக்கிட்டு அவங்க போய் என்ன செஞ்சாங்க, ஒரு தூணில் தன்னை கட்டி வச்சாங்க. அல்லாஹு தஆலா வசனம் இறக்குற வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அபு லுபாபா. இன்றைக்கும் கூட உஸ்வத்து அபு லுபா லுபாபா அப்படின்னு நினைச்சு எழுதியிருக்கோம் ஒரு தூணில். இங்கே மதீனா ஷேப்பில் போனால் பார்க்கலாம், அந்த துருக்கி காலத்துலேயே அந்த தூணில் எழுதி வச்சுருக்கிறாங்க அபு லுபாபா ரதி அல்லாஹு அன்ஹு. தன்னை கட்டி வச்ச தூண் தூண் இருக்கிறது இப்போ சங்கைக்குரிய மக்களே. அப்படி சஹாபிகள் என்ன செஞ்சாங்க, ஒருவேளை ஒரு சின்ன பிதகுதல் நடந்து விட்டாலும் கூட அதை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முறையிட்டு, நாயகமே இது நடந்தது இப்படித்தான் என்று அப்படியே முறையிட்டு, தங்களினுடைய குற்றம் என்ன, நான் வேணும்னா இது நடந்துருச்சு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் என்ன செய்யலை, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலை நாயகமே என்று உண்மையை அப்படியே என்ன செய்வாங்க எடுத்து சொல்லி அல்லாஹு தஆலாவுடைய அருளுக்கு பின்னால் பாத்திரமான அல்லாஹ் அவங்களை மன்னித்து அவங்களுடைய தௌபாக்களையெல்லாம் லக்கத்தாபல்லா, அல்லாஹ் அவங்களுடைய தௌபாக்களை ஏற்றான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சங்கையான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு சஹாபி தான் அவுஸ் இப்னு குதாம் ரழியல்லாஹு தஆலா. இனி 68வதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சஹாபி அவுஸ் இப்னு ஹௌலா ரழியல்லாஹு தஆலா. இவங்க அவுஸ் தான், அவுஸ் இப்னு ஹௌலா ரழியல்லாஹு தஆலா. இவங்க ஷஹீத பத்ரன் வ உஹதன் வ சாஹிரல் முஷாஹதத்தி மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகாலு கான மினல் கமுலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிகழ்வுகளில் எல்லாம் கலந்து கொண்டார்களோ அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட ஒரு அற்புத சஹாபி அவுஸ் இப்னு ஹௌலா ரழியல்லாஹு தஆலா. இதனால் இவங்களுக்கு கமுலான்னு ஒரு பேர் இருக்குது. எல்லா சஹாபிகளாம் ஆள் கமுலாப்பா அப்படிமான கமுலான்னு நான் காமில்னு அர்த்தம் எல்லாம் ஒன்றும் விட்டு வைக்கல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு பற்றிய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட சஹாபி என்பதால் அவங்களுக்கு கமுலா அப்படின்னு என்ன செய்வாங்க, யுகாலு கான மினல் கமுலா. அவர் ஒரு கமுலாவில் உள்ள ஆளோ, இப்போ கமுலான்னு பேர் வைக்கலாம், கமுலா காமிலான்னு அர்த்தம். கமுலான்னு என்ன அர்த்தம், காமிலான்னு சொல்கிறோம் இல்லையா, பூரணமாலும் நிரப்பமானவள், எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட ஒரு அற்புதமான சஹாபி. இப்போ இவங்களுடைய விஷயம் முக்கியமான என்னன்னு கேட்டால், உலம்மா குபீலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம இன்னல் அன்சார இஜ்தமஅத் அலல் பாப் வகாலு அல்லாஹ் அல்லாஹ் ஃபைன்ன அஹ்வாலஹு ஃபல்யஹ்துர்ஹு பஅதனா. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆன பொழுது அந்த அன்சாரி ஒரு குழுக்கள் நிறைய வந்து, குறிப்பாக பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பனு நஜ்ஜார் கோத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் குடும்பம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய மாமா மார்கள் நிறைய இருந்தால் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து, இவங்களும் அந்த குடும்பத்தை சார்ந்தால் தான், அவுஸ் இப்னு ஹௌலா ரழியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த குடும்பத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை தாயார் சையதுனா ஆமினா ரழியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அவுஸ் இப்னு ஹௌலா ரழியல்லாஹு தஆலா. அப்போ அன்சாரிகள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்கே அந்த வீட்டில் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்காண்டி கேட்குறோம், அல்லாஹ்காண்டி கேட்குறோம், நாங்களும் அவங்களுடைய தாயினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக தானே இருக்கிறோம், இதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த குளிப்பாட்டுதல் கஃபனிடுதல் இந்த விஷயத்துலையும் எங்களுக்கும் ஒரு பங்கை தாங்களே, அப்படி நாங்கள் எங்களையும் ஒரு ஆளை நீங்கள் சேர்த்துக்குங்களேன், எல்லாம் குறைஷிகளாக தானே இருக்கிறீங்க என்று கேட்ட பொழுது, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் அகலு பைத்துகள்லாம் சொன்னாங்க, இஜ்தமாவும் அலா ரஜிலிம் மின்கும், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளை நீங்கள் என்ன செய்ய சொல்லுங்கள், நாங்கள் சேர்த்துக்கிறோம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆள் செய்யுங்க. போஜி தம்மியோ அலா அவுஸ் இப்னு ஹௌலா, அவங்க தேர்ந்தெடுத்தது யார் தான், இந்த சஹாபியை தான், அவுஸ் இப்னு ஹௌலா ரழியல்லாஹு தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் போங்க. அப்போ ஹலர ஹுஸ்ல ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃப்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டக்கூடிய அந்த நிகழ்விலேயும், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் தஃபன் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. அவுஸ் இப்னு ஹௌலா ரழியல்லாஹு தஆலா அப்போ குளிப்பாட்டுற இடத்துக்கு நீங்கள் வந்து கபூர் ஷெரீஃபுக்கு என்ன, ரவுலா ஷெரீஃபுக்கு என்ன செஞ்சாங்க, நெருக்கத்தில் வந்து நின்றாங்க. அவ்வளோ பெரிய ஏன்னா அந்த பங்கு எங்களுக்கு கிடைக்கணும், நாங்கள் அதில் அதில் பங்கு பெறணும் என்று வந்து கேட்டு அந்த குடும்பத்தார்கள்லாம் சேர்ந்து முடிவு செய்தது இந்த அவுஸா அவுஸ் இப்னு ஹௌலா ரழியல்லாஹு. அப்போ இந்த பேர் வைக்கலாமா இல்லையா, எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்ச ஒரு சஹாபி பிள்ளைக்கு அவுஸ், இவங்களை நினைவு வச்சுக்கிட்டு, அதாவது ஒன்று யாவும் வச்சுக்கிடணும், இந்த பேர்களை வைக்கும் பொழுது கூட உதாரணமாக ஒரு அவுஸ்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க, அவுஸ்னு ஒரு சஹாபி பேர், ஒரு சிறந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா நிகழ்வுகளையும் கலந்துகிட்டதுனால அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அவங்கள குளிமாட்டக்கூடிய விஷயத்திலையும் கலகர வச்சிட்டான்.
எல்லா நிகழ்வுகளையும் கமுலான்னு அவங்களுக்கு பேர் இருக்கு. எல்லா நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டதின் காரணத்தினால அல்லாஹ்வுல எதுலையும் அவங்கள கலக்க வச்சுட்டான், அவங்கள குளிப்பாட்டுறது அவங்களுடைய தஃபன் பண்ணுறதுலையும் அல்லாஹ்வுல என்ன செஞ்சிட்டான், கலக்க வச்சிருக்கிறான். சரி ஹே, இப்போ இந்த அவுசுங்கிற சாபியினுடைய பேர், இதே பேரை வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் வச்சுக்கிறான்னு வைங்க, அவுசுன்னு வச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயரும் அவுசுன்ட்டு பேர் வச்சிருக்கிறான். இப்போ நம்ம அது பேர் நல்லா இருக்கே நம்ம வைப்போமே என்று எதை நினச்சி வைக்கிறோம், கிரிக்கெட் விளையாட்டுக்காரனோட பேரை நம்ம வச்சு அந்த பேரில் பறக்கத்து இருக்காது. அதை ஏன் வச்சுக்கணும், பேர் அவுசுங்கிற சாபியினுடைய பேருங்கிறதுக்காக நீங்கள் பேர் என்னமல் அமால் பின்னியாத், எண்ணங்களை கொண்டு தான் செயல்கள்ங்கிறாங்க செல்லதாடி செல்லும். அப்போ நீங்கள் கிரிக்கெட்டு வீரன், ஃபுட்பால் வீரன், மண்ணாங்கட்டி வீரன், அம்பு எறிகிறவன், கல் எறிகிறவன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவன் ஒரு பிரபலியமானவனாக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டிய ஒரு பேரை நீங்கள் பிள்ளைக்க வச்சா அந்த பேர்னால பாதிப்புகள் இருக்கும். அதனால தான் செல்லதாசன் நிறைய பேர்களை என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. நல்லா இல்லைப்பா பேர், பேரை மாற்றணும் என்று பேர்களை என்ன செஞ்சாங்க, மாற்றுறதுக்கு காரணம் தான் அந்த பேரை நீங்கள் கொண்டு வைக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய பேர் யாருடைய பேராக இருக்கணும், சஹாபிகளுடைய பெயர்களாக இருக்கணும், அவுளியாக்களுடைய பெயர்களாக இருக்கணும். இப்போ அவுளியாக்கிட்ட பேர் ஒரு அழகான பேராக இல்லைன்னு வச்சுக்கணும், உதாரணத்துக்கு அவுளியாக்கிட்ட பேர் அழகான பேராக இருந்தாலும் அவங்க அவுளியா அல்லாஹ்வினுடைய இறை நேசங்கிறத நீங்கள் வச்சா அது உங்களுக்கு பலன் தரும். ஏன், அவங்க நல்லா அவங்க சிந்தை உங்களுடைய எண்ணம் நல்லா இருக்கு, பேரை என்ன செய்ய பார்க்கல, யாருடைய பேரு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க அது உங்களுக்கு பலன் தரும். எனவே அந்த அடிப்படையில் சஹாபியினுடைய பெயர்களை அவுஸ் இப்னு ஹவுலா ரழியல்லாஹு தஆலா, எனவே நீங்கள் என்ன செய்யலாம், அவுஸ் ஹவுலா அப்படின்னு பேர் வைக்கலாம், அல்லது அவுஸ்னே என்ன செய்யலாம் பேர் வச்சு அவுஸ் இப்னு ஹவுலா ரழியல்லாஹு தஆலா அவங்கள நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நாடி நான் என் பிள்ளைக்கு அவுஸ்ன்ற பேரை வைப்பேன் இட வச்சா எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆக எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட ஒரு அர்த்த சஹாபி என்பதோடு மாத்திரம் அல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டக்கூடிய நிகழ்வுகளிலேயும் அதே மாதிரி அவர்களை தஃபன் செய்யக்கூடிய நிகழ்வுகளிலும் சேர்ந்து எல்லா குடும்பத்தாரனும் சேர்ந்து கலந்து கொள்வதற்கு இவங்களுக்கு தான் அனுமதி அளித்தாங்க. ஹவுஸ் நீங்கள் கலந்துக்கங்க, நீங்கள் தான் எல்லா நிகழ்ச்சியிலையும் என்ன செஞ்சுருக்கீங்க, ஏற்கனவே கலந்துருக்கிறீங்க. அப்படி கலந்ததுனால அல்லாஹ்வுல இங்கே ஒரு வாய்ப்பை தந்து விட்டான். அருமையான பெருமக்களே, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் ஷரீஃபில் இறங்கியவர்கள் யார் என்பதை பற்றி சொல்லும் பொழுது, நஸர ஃபி கப்லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபதல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இறங்கினாங்க, ஓ அஹூஹு குசம் ரழியல்லாஹு தஆலா இருங்க, ஓ ஷக்ரான் மூலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அடிமையாக இருந்த ஷக்ரான் ரழியல்லாஹு தஆலா இருங்க, நாலு பேர் இறங்கினாங்க, வாஸ் இப்னு ஹவுலா ரழியல்லாஹு தஆலா இருந்தாங்க. ஜனாஸா தூக்கி கொடுக்கக்கூடிய பொறுப்பு மேலே எடுத்து சீன அலிநாயகம் போன்றவருடைய கையில் இருந்தது, கீழே இறங்கக்கூடிய பொறுப்பாங்க. குளிப்பாட்டக்கூடிய முழு பொறுப்பினுடைய தலைமை ஏற்றிருந்தவர்கள் சீனா அலி இப்னு அபி தாலிப் நாயகம் ரழியல்லாஹு என்பதெல்லாம் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சீனா அவுஸ் இப்னு ஹவுலா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தூஃபி அவுஸ் பில் மதீனத்தி ஃபி கிலாஃபத்தி உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா, சீனா உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலத்தில் தான் இவங்க என்ன செஞ்சாங்க, வஃபாத் ஆனாங்க. அடுத்து நாம் சொல்ல போவது 69வது ஒரு சஹாபி, இன்ஷா அல்லாஹ் இதோ நாம் நிறைவு கொண்டு வர்றோம். அவுஸ் இப்னு சாயிதா ரழியல்லாஹு தஆலா, அவுஸ் இப்னு சாயிதா ரழியல்லாஹு தஆலா, இவங்க என்ன கேட்டால் இவங்கள தொட்டு இப்னு அப்பாஸ் நாயகம் ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க அன்சாரி, அவுஸ் இப்னு சாயிதத்துல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க, முகமெல்லாம் வாடி போயிருக்கு, முகமெல்லாம் என்ன செய்யுது வாடி போயிருக்கு, ரொம்ப ஏழ்மை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப துன்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, அவுஸ் இங்கே வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கவலையோடு இருக்கிறீங்க, முகத்தில் சந்தோஷத்தை காணமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரும் முகத்தையும் பார்ப்பாங்க, சஹாபிகள் தான் இப்படி கீழே என்ன செய்வாங்க முகத்தை அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நேருக்கு நேர் பார்க்க மாட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் சஹாபிகள் பார்க்க மாட்டாங்க, இப்படி தான் பேசுவாங்க, இப்படி நின்று தான் பேசுவாங்க, முகத்தை நேராக பார்க்க மாட்டாங்க. அதுக்கு பல ஒன்று அதபு, ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண் அந்த பார்வை இருக்க பாருங்கள், அதுக்கு நேருக்கு நேராக சந்திக்க முடியாது யாருடைய பார்வை, அந்த நூறானியர் அந்த நூறானியத்தை என்ன செய்ய முடியாது, யாராலையும் சந்திக்க இயலாது, அது பெரிய பெரிய பவர். அதனால் என்ன செய்வான்னு கேட்டால் சஹாபிகள் எல்லாருமே என்ன செய்வாங்க, இப்படி நின்று தான் என்ன செய்வாங்க, தன் பார்வையை தாழ்த்தி நின்று தான் பேசுவாங்க. எனவே அப்படி ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருடைய முகத்தையும் அறிவாங்க. இப்போ அவுஸ் இப்னு சாயிதத்தில் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து இங்கே வாங்க கூப்பிட்டாங்க. நயமே நான் இப்படி உட்காருங்க உட்காருங்க உட்காந்தாங்க. என்ன முகத்தில் கவலையாக இருக்கிறீங்களே, என்ன விஷயம், சந்தோஷத்தை காணமே, அடிக்கடி பார்க்குறேன்லாம் பெரும்பாலும் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது என்ன இல்லை நாயகமே, இன்னலி பனாத், எனக்கு எல்லாம் பொம்பளை பிள்ளைகளாக பிறந்துச்சு, பறக்கத்தான் பொம்பளை பிள்ளைகளாக தான் இருக்குது, இப்போ ரீசியாக ஆரியல பொம்பளை பிள்ளை, குடும்பத்தில் வறுமை தாங்க முடியல, குடும்பத்தில் வறுமை தாங்க முடியல, வான அதுவும் அழைகின்ன பில் மோ, நான் என்ன செய்ய எல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் நீ மூத்த கொடுத்துருன்னு நான் துவா கேட்டுக்கிட்டு இருக்கேன்,
என் பிள்ளைகளை என்னால் வளர்க்க முடியல, நான் என் பிள்ளைகளுக்கு சரியான உணவு கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டத்துலையும் துன்பத்துலையும் இருக்கிறேன். எல்லாம் பொம்பளை பிள்ளைகளாக இருக்குது, ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் ஏதாவது உழைக்கப்போவும் கொள்ளும், பொம்பளை பிள்ளை எங்கே என்ன போகுது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் நான் இருக்கிறேன் நாயகமே, அதோடு தான் என்ன செஞ்சிருக்கேன், வான அதுவும் அழைகின்ற பில் மௌத் யாரெல்லாம் என்னுடைய பொம்பளை பிள்ளை இந்த மக்களையெல்லாம் நீ மௌத்தாக்கிற ரஹமானே மௌத்தாக்கிற ரஹமானே நான் துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. சரதான் சொன்னாங்க, எப்பன சாயிதா லா தது, இனிமேல் நீங்கள் அப்படி துவா கேட்காதீங்க, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அப்படி துவா கேட்கக்கூடாது. பையின்னல் பறக்கத்தை ஃபில் பனாத், அல்லாஹு தாலா பொம்பளை பிள்ளைகளில் பறக்கத்தை வச்சிருக்கிறான், அதை நம்புங்க நீங்கள், நம்பிக்கை அவசியம். பெண்களில் பெம்பளை பிள்ளைகளை என்ன செஞ்சுருக்கிறான், பறக்கத்தை வச்சுருக்கிறான். அந்த முதல்ல நம்பிக்கை வரணும். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அட வாடா பிள்ளைக்கு இதாக இதுக்கு ஏதாவது சோம் இல்லை கொஞ்சம் சரி ஒரு டாக்டர்கிட்ட போவோம் வா, ஒரே கை வலி கால் வழியாக இருக்குது சரி டாக்டர்கிட்ட போவோம் வானு கூட்டிட்டு போகும் பொழுது ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போகிறார், உன் பிள்ளைய கூட்டிகிட்டு வா கை வலி கால் வலிங்கிறது இந்த டாக்டரை காட்டும். டாக்டர் போன பிறகு தான் இவர் சொல்கிறாரு, அட இந்த டாக்டர்கிட்டையா கூப்பிட்டு வந்தா இது சரி வராதப்பா, இனி அவர் எவ்வளோ தான் திறமையான டாக்டர் இருந்தாலும் இது சரி வராது. நம்பிக்கை வரணும் இல்லையா, யக்கீன் ஒன்று வரணும். யக்கீன்கிறது ரொம்ப அந்த சைக்காலஜிக்கலாக அந்த சந்தே அந்த மனசில் அந்த சங்கடம் இருக்கக்கூடாது. ஒரு பனாட்டு டாக்டராக இருப்பார், பெரிய ஒரு ஆளும் இருக்கார், அவர் பேர் கைராசிக்காரன் வச்சார், இவர் போனால் அட இவர் கைராசிக்காரர் இருப்பான் அவர் போனால் சரியாக வந்துடும் மனசு. அதெல்லாம் இனி சுகம் தர்றது சுக தராமல் இருக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்குது. அல்லாஹ் யாரின் மூலமாக தான் தருவான், ஒரு மருத்துவரின் மூலமாக, மருந்தின் மூலமாக, ஒரு காரணத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஆஃபியத்தை தர்றது. அது அப்படி தான் அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இனி அவர்கிட்ட போனால் அவர்கிட்ட போனால் அட அவர் இவர் அது படிச்சுக்கிறார், எம்டி படிச்சுக்கிறார், டிஎம் படிச்சுக்கிறார், அதை படிச்சுக்கிறார், இதெல்லாம் படிச்சிருக்கிறாரு, அவர் வெறும் எம்பிபிஎஸ் தானப்பா, அவர் எம்பிபிஎஸ் கூட முடிச்சார தெரியல, நீ போப்பா, அவர் சரியான நல்ல அனுபவிக்கிற டாக்டர், அவர்கிட்ட போனால் சரியா சரியாயிரும், ஒரே நல்ல சரியாக போச்சு, இவர்கிட்ட வார கணக்காக நடப்பும் சரி வராது. அப்போ மனசுங்கிறது ஒன்று. அதே மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பெண் குழந்தை பிறந்தால் பரக்கத்துன்னு நீயத்து வைங்க, அல்பிந்து பரக்கா பயின்னல் பரக்கத்தை ஃபில் பனாத், அல்லாஹ்வுத்தல பொம்பளை பிள்ளைகளில் பரக்கத்தை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, குன்னல் முஜம்மலாத்தி இந்த நியமா, நமக்கு நியமத்து இருக்கும் பொழுது அவர்கள் அழகானவர்கள், ஒல் முனையாத்து ஐந்தல் முசீபா, நமக்கு சோதனை வரும் பொழுது அதை நீக்கக்கூடிய அற்புதமானவர்கள். என்ன அழகாக சொல்கிறாங்க சரதா அரசன் பொம்பளை பிள்ளைகளை பற்றி, என்ன அழகாக சொல்கிறாங்க, ஃபைனல் பரக்கத்தை ஃபீல் பனாத், பொம்பளை பிள்ளைகள் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான், குன்னல் மு ஜம்மலாத்துன் ஐந்த நியாமா, நியாமத்து நமக்கு இருப்போம், நம்ம வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பிள்ளைகளும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ஒல் முன் ஐயாத்து ஐந்தல் முசீபா, அதே சமயத்தில் அவர்கள் சோதனை ஏற்படும் பொழுது நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த பொம்பளை பிள்ளை பாருங்க, பொம்பளை பிள்ளை பாப்பா நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க பாப்பா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக பொம்பளை பிள்ளைகள் தான் இருப்பாங்க. ஆம்பளை பிள்ளைகளாக கொஞ்சம் யோசிப்பான், இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான், டக்குன்னு நெருங்கி வரமாட்டான் பேசுகிறதுக்கு. ஆனால் பொம்பளை பிள்ளைகள் அப்படியில் வந்து சொல்லுவோம், நீங்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் இருப்பாங்க, உங்களுடைய மனக்கவலைகளை போக்கக்கூடியவர்கள் அந்த பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். எனவே ஒருபோதும் அந்த பிள்ளைகளுக்கு கேடாக நீங்கள் மூத்து கொண்டு உங்கள் பிள்ளையை மூத்தாக்கெல்லாம் துவா கேட்கக்கூடாது என்று கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைனா அவுஸ் இப்னு சாயிதத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இந்த அற்புதமான தோழர்களினுடைய வாழ்வியலில் நமக்கு நல்ல படிப்பினைகள், அழகான வழிமுறைகள் நிறையவே நமக்கு இருக்கிறது. நாம் நடந்து கொள்ள வேண்டிய நெறிமுறைகள் என்ன, நடைமுறைகள் என்ன, பேசும் முறைகள் என்ன, பார்க்கும் முறைகள் என்ன, குடிக்கும் முறை என்ன, உணவு சாப்பிடும் முறை என்ன, உடை அணியும் முறை என்ன என்பது எல்லாமே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிகளின் வாயிலாக இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அத்தகைய சஹாபிகளை வழியொட்டி நடப்போமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆகிரு தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.